ஜீவா மாடியில வீடு இருக்கு, நீ ஏன் கீழே வந்து படுத்துருக்க? குவாயே, உனக்கு என்ன? ஜீவா, ஏன் எக்கடி தக்கட பேசுற? டேய், பேசுறது என் பிறப்புரிமை, உனக்கு என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டிரைவிங் ஸ்கூல் நம்மள தான் பேட்டி கொடுத்தியாமே. ஆமா, நான் நம்பர் தான் சொல்றேன், உனக்கு என்ன? சரி வர. ஜீவனா, எங்க போற? டா 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 டா, நான் எங்க போனா உனக்கு என்னடா? எதை எடுத்தாலும் உனக்கு என்ன, உனக்கு என்னன்னா எப்படி? அப்படிதான், உனக்கு என்ன? எழுந்துட்டேன், இதோ வர. இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன? ஏழு கடலும் என் பெயர் சொன்னால் உனக்கு என்ன? நின்று போன சாம்பலில் இருந்து எழுந்து பறக்கும் ஃபீனிக்ஸ் போல மீண்டும் மீண்டும் பறப்பேன் உனக்கு என்ன? நான் வாழ்ந்தால் உனக்கு என்ன? உனக்கு என்ன? Oh,
மலை எரிமலை உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தம்பி உனக்கு என்ன ஜீவா நீ கொஞ்சம் ஆர்டிஓ கிட்ட போன்ல பேசி நல்லா கவனமா கேட்டுங்க ஜென்ஸ் காலேஜ் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல காலை வைக்க கூடாது எதனா ஆச்சுனா ஜீவா டிரைவிங் ஸ்கூல் பொறுப்பு இல்ல என்ன ரெட்ட குழந்தைங்களா சொன்னது நல்லா கவனமா கேட்டீங்களா வண்டி புதுசா வாங்கிட்டீங்களா சூப்பரா இருக்கு அம்பி நீ இதானே கத்து கொடுத்த ஆமா அப்ப நீ இதானே முத முத ஓட்டி தரணும் மாமா தான் நல்லா ஓட்டுவார அவருக்கு தான் நியூட்ரல் போட்டு வண்டிய தள்ளி விட்டு வேண்டியது யார தள்ளுவா மாமா தான் அவர்தான் உள்ள இருக்காரே அப்ப யார் தள்ள தள்ளற டேய் வண்டி சாவி கொடுங்க நானே தள்ளறேன் சே ஓட்டற மாஸ்டர் 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 நல்லா ஓட்டினா பம்பர் பரிசு தரதா சொன்னீங்களே அது எனக்கு தானே சந்தேகமே இல்ல உனக்கே தான் டேய் குமரசாமி நான் வந்துட்டேன் அத கொண்டா இந்தா இந்தாங்க உங்க பரிசு பம்பர் பரிசுன்னு சொன்னீங்க பம்பர் தானே ஆமா அதான் பம்பர் பரிசு பை சார் பை சார் பை 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 உள்ளாத்தா எங்காத்தா மங்காத்தா உள்ளவா 500 உள்ள உள்ளவா சொப்பா சொப்பா ஹாய் டாடி ஹாய் மம்மி ஹாய் சொப்னா டாடி 3 வருஷம் லண்டன்ல கார் ஓட்டி ஓட்டி அழுத்து போச்சு இப்போ நான் கார்ல வர மாட்டேன் சான்ஸ் இல்ல அப்புறம் லண்டன் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு நானே இதே ஏரியா தான் இதுக்கு பின்னாடி தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது ஒரு விசில் அடிச்சா வந்து நிப்ப நான் டேய் நானும் 2 மாசமா பாக்குறேன் காலையில 9 மணிக்கு ஒரு கும்பல் வருது சாயங்காலம் 6 மணி வந்தா இன்னொரு கும்பல் அவங்கள ரிலீஸ் பண்ணுது என்னடா ஷிஃப்டிங் டியூட்டி டேய் உங்க ஆட்டத்துல அடக்க இனிமே ஒருத்தன் பிறக்க வேணாம்டா அவன் ஏற்கனவே பிறந்துட்டான் அது வம்பச்சண்டா ரோட்ட பார்த்து காரை ஓட்டு நாம சொல்லி தர மாதிரி நம்ம வாழ்க்கைய நேரா பார்த்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும் புரியுதா அட பாவீங்களா இன்ன உங்க இடத்துல டென்ட் போட்டு வச்சு இவ்வளவு அநியாயம் பண்றாங்க இது என் அப்பா காலத்துல இருந்து ஏன் இடம் நான் தான் ஓனர் பட்டா வில்லங்க சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு பல விஷயங்களுக்கு நான் இந்த இடத்தை தான் நம்பி இருக்கேன் ஓஹோ நீ தான் ஓனரா நீ எப்ப வருவேன்னு உனக்காக தான் ஷிப்ட் போட்டு காத்துட்டு இருக்கோம் எங்க ஐயாவுக்கு 2 மாசமா என்ன செலவு தெரியுமா டேய் யார் வீட்டை யார் காவல் காக்குதுன்ற ஒரு வியவஸ்தே இல்லையா உனக்கு டேய் நாங்க யாருன்னு தெரிஞ்சு தான் குரல் கொடுக்கறியா உங்களுக்கு இந்த இடம் அவசியம் வேணுமா எங்க பசங்களோட உங்க பொண்ணுகளை கவுடி அடி கேட்க சொல்ல டேய் உனக்கு இங்க என்ன வேலை போற போ டேய் ஒரு நிமிஷம் விடாதீங்க தம்பி 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 இந்த அநியாயத்தை பாத்தீங்களா அது ஏன் அடும் தம்பி அத தம்பி 3 பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன் தம்பி ஜீவா மேடம் உங்களுக்கு தெரியாத மேடம் நீங்க தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம் ஜீவா இங்க வா இங்க வா நமக்கு இன்னும் 2 கார் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்றதா மேனேஜர் சொல்லிருக்கார் நீ பர்சனலா போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு
போச்சு. என்ன ஜீவா, வழக்கு போல கடவுளையே ஃபைட்டா? போச்சுடா. கடவுளையோட ஃபைட் பண்ண? கடவுளையா? ஆமா. ஐயோ, நெஜ ஃபைட்னு நினைச்சனே. போச்சுடா. என்னடா நடக்குது அங்க? காம்ப்ரமைஸ் நடக்குது. இருந்த ஒரு நல்ல செட்டை இப்படி கிழிச்சிட்டியே ஜீவா. மறுபடியும் கடவா. ஐயோ, சட்டம் போனாலும் பரவாயில்ல, பேண்டையாவது காப்பாத்திடுறேன். பிரகாசம் பேசுறேன். நான் ரொம்ப உஷாரான பார்ட்டி சார். ஆமா சார், நீங்க ஒரு பொது இடம் சொல்லுங்க சார், அங்க வந்து எல்லாம் பேசிட்டு நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஹலோ, ஹலோ, ஏதோ ஊர்வல வர மாதிரி இருக்கு, கட் பண்ண அப்புறமா பேசுறேன். ஒரு கலைநயத்தோட பண்றீங்க சார். என்ன இடம் வச்சிருக்க? ஆடு கோழியை பலி வாங்குறதுக்கு பதிலா ஐயாயிரத்துக்கு ஒரு ஆளை பலி வாங்கிடுச்ச. எத்தனை பொண்ணுங்கன்னு சொன்னீங்க? மூணு பொண்ணுங்க. பாவம், 9 கோடி சொத்து கையுடைய கையெழுத்து போட்டிருக்காரு. அவரை வெறும் கையோட அனுப்பலாம் வச்சுனா. அப்படி அனுப்புனா அந்த பொண்ணுங்க பாவம் என்ன சும்மா விடுமா? ஆமா சார், பாவம். ஒரு 10 தந்துடலாமா? நான் சிரிச்சிட்டு இருக்கும் போதே போயிடு. கவுக்கறத கூட ஒரு கலைநயத்தோட தான் சார் கவுக்குறீங்க. டேய் பங்கு, இந்த ஆட்டை பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமா? என்ன, நான் ஆட்டோவில் ஜீவா, 5 லிட்டர் பெட்ரோல் போட்டேன், 15 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. மறுபடியும் வண்டி எடுக்கணும், பெட்ரோல் போடணும். அம்மாட்ட காசு கேட்ட தர மாட்டேங்கிறாங்க. நீ காசு, நான் எப்படி போய் கேட்பேன்? நீ போய் கேளு. பெட்ரோல் போடணும், வண்டி எடுக்க முடியாத. சீக்காவுக்கு ஆக்சிலேட்டர். நீ மட்டும் ஹார்ன் பிரஸ் பண்ணுவ. சரி விடு. போடா ஜீவா, தடி சுரி ராம்பர். என்ன பங்கு? கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? படிச்ச பையன், சரி நீ சொல்ற, நீ சொல்ற, நீ சொல்ற, அவ்வளவுதான். சுவிட்ச போட்டேன், சரி கீரே போட்டேன், போகாது ஜீவா. Ha
சொல்லுமா என்ன ப்ராப்ளம்? ஸ்டெல்லா ராத்திரி எல்லாம் கத்திட்டே இருந்தது டாக்டர். எப்படி கத்துச்சு? வால் வால் கத்துச்சா? ஆ டாக்டர் இப்படி தான் கத்துச்சு. இப்படி தான் கத்துச்சா? இது மார்கழி மாசம் வர சவுண்ட். ஆஹா, இதனோட அம்மா அப்பா பாட்டி தாத்தா கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா எல்லாருமே கேன கிளப் மெம்பர்ஸ். ஸ்டெல்லா நீ வந்து ஏ கிளாஸ் நாய், அதனால இனிமே நீ ஏ கிளாஸ் நாயோட தான் டேட்டிங் வச்சுக்கணும். ஓகே ஓகே சார். உனக்கு இல்ல ஆமா கண்ணாடி எங்க வச்சேன் சார்? நேத்து நைட் உங்க பெட்ரூம்ல தலக்கான அடியில வச்சிருந்தீங்க. சரி சரி கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டெல்லாவோட உட்பி பேர் வந்து ஜீவா. ஜீவாவோட ஓனர் பேர் வந்து மன்னாரு. மெட்ராஸ்லயே மன்னாரு கிட்டயும் உன்கிட்டயும் தாமா இந்த மாதிரி ஹைபிரிட் டாகே இருக்குது. இந்த ஜீவா இருக்குதே அது ரொம்ப பெரோசியஸ். பார்த்து பதமா நடந்துக்கோணும், இல்லாட்டி கண்ட இடத்துல கடிச்சு வச்சிரும். என்ன இந்த அட்ரஸ் புடி கூட்டிட்டு போ. கேரியான். தேங்க்ஸ் டாக்டர். எங்க சொல்லு நாய் பேரு? ஜீவா. ஓனர் பேரு? மன்னாரு. ஆகா புடி புடிச்சிட்டியா? கிளம்பு கிளம்பு. ஐயோ டாக்டர், டாக் பேர் தான் மன்னாரு, ஓனர் பேர் ஜீவா. அறிவு இருக்குதா? எவனாவது இந்த மாதிரி ஹைபிரிட் டாக்குக்கு போய் மன்னாருன்னு பேர் வைப்பானா? ஜீவா. வந்துட்டான் பங்கு. மை டியர் ஷேர், இந்த அட்ரஸ்க்கு போனும். மன்னாரு வாட்ச்மேன் இதப்படி. என்ன பின்வீட்டு அட்ரஸ் கேக்குறா சொப்னா? உனக்கு உண்மையில இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியாதா? தெரியாது பங்கு. லண்டன்ல மூல முடுக்கு தெரியும், இங்க தெரியாது. பங்கு ரொம்ப தொலைல இருக்கு சொப்னா. எப்படியும் பெட்ரோல் ரொம்ப செலவாகும். அட்வான்ஸ் ஒரு 500 கொடு. முடியாது. ஏன்? நான் 1000 தான் தருவேன் சொப்னா. எல்ஐசி எல்ஐசி நான் வரதா? இது ரிப்பன் பில்டிங் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர். வந்தாச்சு பண்ணி கேட்டையடா. சொல்லுமா என்ன வேணும்? மேடம் நான் ஜீவாவை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயமா பார்க்கணும்? அது நான் மன்னார் கிட்ட பேசிக்கிறேன். மன்னார் பாஷை உனக்கு புரியுமா? எஸ். ஹாய். எதுக்கு வந்தீங்க? டிரைவிங் கத்துக்க போறீங்களா? நோ, எனக்கு இன்டர்நேஷனல் லைசென்ஸே இருக்கு, நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். ஹலோ, பேர் என்ன? ஸ்டெல்லா. நான் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஸ்வப்னா. ஸ்வப்னா, நைஸ் நேம் இல்லடா. சூப்பர்னே. ஆமா, எதுக்கு வந்தீங்க? எதுக்குன்னா அது வந்து எதுக்குனா எதுக்கு? அதுக்கு தான். அதுக்குனா இங்க டியூப்லைட் சரியாவே எரியாதா? சுவிட்ச் போட்டா தான எரியும். அந்த சுவிட்ச் போடுப்பா. டியூப்லைட்டோட அம்மா தானே? ஆமா ஆமா. எதுக்கு வந்து மேட்ருக்குனே? ஏய், எங்க வந்து என்ன பேசுற? மீட்டர் போட்ற நீ மேட்டர் பத்தி பேசுறியா? கொன்னுடுவேன். ஹலோ, என்ன டேட்டிங்யா? ஸ்டெல்லா ஜீவாவோட மீட்டிங் பண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணு பேசுற பேச்சாது? அதுவும் அம்மா முன்னாடி. அம்மா நீ முதல்ல கிளம்பு. மன்னா ஸ்டெல்லாவா இல்ல வந்துரு. அம்மா இந்த பக்கம் திரும்புங்க. டேய், நீ பல்லுக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. டேய் என்ன நீ டேய் பண்றா? ஒண்ணு நடக்காதரா? ஆமா, சேம் ப்ராப்ளம் சேம் பிளேஸ்ல நடக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. பங்கு என்ன ப்ராப்ளம்? ஓடாங் ஜீவா, எல்லாம் தெரிஞ்ச எனக்கு இது ஒண்ணு மட்டும் தெரியல. ஸ்டார்ட் ஆகுது, கியர் விழுகுது, ஆனா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுப்பா. கண்ணாடி எல்லாம் கரெக்டா இருக்கு. நீ அன்னைக்கு சொன்னது வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஜீவா, உனக்கே நியாயமா இருக்க? அன்னைக்கு ஏன் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினே வண்டி ஓடிச்சு, அது ஒரு லாஜிக் இருந்துச்சு. வேற ஒருத்தர் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஏன் ஆட்டோ எப்படி போடும்? இல்ல இல்ல, என்னமா போச்சு? நீ சொல்ற எப்படி போடும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எப்படி ஜீவா, ஏதோ நீ சொல்றங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணு. கீரை போட்டப்பா போகாது ஜீவா.
ஒரு லூசு கரெக்டா பேசி இப்ப தாண்டா பாக்குறேன். அடிச்ச கூடாட்டீங்களா? அள்ளி விடுறியா? இங்க மாத்தணும். ஸ்மெல் பண்ணிடுறானுங்க. புலி வெட்டுறதுல கில்லாடியார் பையன் வளர்க்கே. ஏண்டா பூமி கிடைச்சா போமா? உடனே பூஜை போட்டு வைக்கலாம். யார் இடத்துல யாரா பூஜை போடுறது? என்ன உள்ள விடுறான் அப்படியே உள்ள வச்சு புதைக்க போறீங்களா? எனக்கு குழந்தைங்க பிறந்த நேரம் நீ பொழைச்சுக்கிட்ட. அப்போ நீ இனிமே இங்க வரமாட்டேங்கிற. என் மங்கைக்கு பிடிக்கல, தவிர குழந்தைங்க வேற இருக்கு, விவரம் முடியாது, அதான் பயப்படுறா. சிரிச்சிட்டு இருக்கும் போதே போயிடு. போ சார், டிரைவிங் ஸ்கூல் மேடம் வந்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். முதல்ல நீ சாப்பிடு. எங்க சார் அப்படித்தான், முதல்ல தொழிலாளி தான் சாப்பிடணும் நினைப்பாரு. என்ன பாக்குற நீ? ஒருவேளை சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டா? இப்படித்தான் ஒரு தடவை வேலு வேலுன்னு ஒருத்தன் எனக்காக சாப்பிட்டு செத்துட்டான். தண்ணி குடிடா. விக்கி செத்தன்னு நினைக்கிறதா, விஷத்தால செத்தன்னு நினைக்கிறதா? எங்க சார் அப்படிதாமா, முதல்ல தொழிலாளிதான் சாவுன்னு நினைப்பாருமா? இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னு பாக்குறியா? எந்த வேலைக்கு போனாலும் மந்திரம் குறுக்க வந்து கெடுத்துறாரு. பார்த்தேன், போலீஸ் இன்ஃபார்மரா மாறின, மந்திரத்தை பத்தியே துப்பு கொடுத்தேன், போலீஸ்ல கொடுத்தாங்க கவர்மெண்ட் காசு அனுபவி. ஆஹ, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு வகையில மந்திரம் தேவைப்படுறாரு. மயிலே, அண்ணன் கூட்டின வர சொன்னாரு, வரிய? விஷயம் தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன், போயிட்டு போ. குரு, ஐயோ, இவன் எதுக்கு? குழந்தையோட பணம் விட்டுருவாரு, நீ ஒண்ணு பயப்படாத, நான் நைசா பேசி தப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஐயா நல்ல பாம்பு மாதிரி ஒரு வீட்டுல சாப்பிட்டா அந்த வீட்டு கெடுதல் பண்ண மாட்டாரு. நான் நைசா பேசி சாப்பிடுறேன்.
தப்பு பண்ணிட்டேன்னு வேற வழி தெரியலண்ண, தெரியாம பண்ணிட்டேன்னு. அண்ணே இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன், எங்கேயாவது ஓடி போயிடறேன்ண்ண. குழந்தையோட வந்திருக்கேன்னு ரத்தம் வேண்டாண்ண. போ, நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டேன். போடா. தேவி பூலாந்தேவின் ஒரு எம்பி இருந்தாங்க. அவங்க கொள்ளக்காரியா இருந்தப்போ ஒரு குடும்பத்தை சுட்டு க்ளோஸ் பண்ணதுல தப்பிச்சிட்டான் ஒரு சின்ன பையன். அந்த பையன் வஞ்சம் வச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்கள சுட்டு கொண்டுட்டான். அந்த மாதிரி கொலைய பார்த்தவன் பையனை பிடிக்க மார்ச்சுரி வாசல நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ ஒரு எட்ட பசங்களோட தப்பிச்சு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். பொதுவா என்ன பார்த்தாதான் எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். இப்போ எனக்கு உன்ன பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க ஒரு ரெட்ட பசங்க? ஐயா, அத சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். ஒருத்தனை அப்பவே தத்து கொடுத்துட்டேன். ஆமா, அந்த பையன் எங்க இருக்கான் தெரியாது. ஆனா கண்டிப்பா வெளிநாட்டுலதான் இருக்கான். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம் பார்க்க போறமா? அவார்ட்லயே ஆஸ்கர் வாங்கின படம். ஆமாமா, பரங்கிமலை ஜோதி தேட்டல ஓடுது. ஏதே சத்யம் சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல ஓடுது. ஆமாமா, மோகத்தி மோகினி. ஐயோ, யாருமா அவரு? உன் பையன் தானே? வணக்கம் தம்பி. என் பேர் மந்திரம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்க அப்பா ஒரு காலத்துல என்கிட்ட வேலை செஞ்சார். உங்க அப்பா எப்படி செத்து போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும். எப்படி? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணேன். ஏமா, அப்படிதானே சொன்னேன்? ஜீவா, உனக்கு சினிமாக்கு டைம் ஆகல. போ, வரமா? வரேன் சார். வரமா? வரணா? தினம் பேப்பர்ல கொலைன்னு நியூஸ் வருது. அதுக்காக சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க பழிவாங்க பொறுப்பட்டா என்ன ஆயிருக்கும்? யதார்த்தம் அது இல்லையா? ஒதுங்கி தனியா எந்த சண்டைக்கும் போகாம ஜீவாவை வளர்த்துட்டு வரேனே, அதுதான் யதார்த்தம். அப்பா எப்படி செத்தாரு, ஏன் செத்தாருன்னு தெரியாம அவனை வளர்த்துட்டு வரேன்னு, அதுதான் யதார்த்தம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் நல்லா சாப்பிட்டேன். நீ பழச ஜீர்ணம் பண்ணிக்கோ. கும்பரசாமி கோயிந்தா வாங்கடா வாங்க. இனிமே ஐயாவ கையில பிடிக்க முடியாரா? வயகரடா வயகரா, ஏர்போர்ட்ல ஃபாரினர்ட்ட மங்காத்தாள் கழிச்சண்டா. உங்களுக்கு கொடுக்க வட நாயிடு. பாம்பு பட்டாசா பத்த வைங்கடா, படம் எடுக்கதான்னு பாப்போம். பாம்பு படம் எடுக்க வட நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன கப்சா வண்டி சும்மா இருப்பா? விவர கட்டால இருக்க ஒரு அழகான பொண்ணு பார்க்க போற, நீ அழகா போவனா? இப்ப என்ன குறைச்சல்? என்ன என்ன குறைச்சல்? பாரு, மூஞ்சில ஒரே கிரீஸ்பா. இப்படி போப்படாதுப்பா. இதுக்கு தான் நான் அழகான சிங்கப்பூர் செண்டு வச்சிருக்கேன். முகத்துல போட்டின்னு வச்சுக்க, அப்படி இருக்கும். அந்த கிரீஸ் எல்லாம் போயிடும். அழகா இருப்ப, புரியுதா? தாங்க.
கண்ணை முடிச்சு பாரு, சொப்பனா வீடு வந்துருச்சு. நல்ல வேலை மம்மி டாடி வீட்ல இல்ல. பக்கத்துல ஒரு பெட் கிளினிக் இருக்கு, டாக்டர் போய் கூட்டி வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிடுவாரு. பங்கு பெட் கிளினிக் மன்னார்ஸ் எல்லாம் கூட்டி வரலையா? கூட்டி வர நிலைமை இல்லடா. இங்க வர்றவங்க எல்லாம் தயங்கி தயங்கி தனியா வர்றதுதான் பாத்திருக்கேன். நீங்க என்னடா கூட்டமா, அதுவும் ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே, பேஷண்ட் பேர் சொல்லுங்க. மன்னார். ஸ்டெல்லா. என்னாச்சு, எப்படி ஆச்சு? ஐயோ வெட்கமா இருக்கு. போங்க டாக்டர். நீ சொல்லு. நீ சொல்ல. நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். என்னங்க இது, மேட்டர் ஓபன் பண்றதுக்கு ஏன் இப்படி நாய் படாத பாடு பண்றீங்க? கரெக்ட் டாக்டர், அந்த பாட பத்தி தான் சொல்றோம். மன்னாரு வயகர சாப்பிட்டார் டாக்டர். ஒரு சின்ன மாத்திரை, பிரச்சனை இவ்வளவு பெருசாவும் தெரியாது டாக்டர். சுப்பி, வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம என்ன அமெரிக்காவில இருக்கோம், இந்தியாவில தானே இருக்கோம்? சம்பந்தப்பட்டவங்க மட்டும் வந்தா போறாது? அதுக்கே இப்படி மனித சங்கிலி மாதிரி மானாவரியா வந்து நிக்கிறீங்க? கண்ணால பார்த்தது நாங்க டாக்டர். சீ, நான் கல்லால அடிக்கிறேன்னு சொன்னேன் டாக்டர், இவங்க தான் கேக்கல டாக்டர். ம், பாவம். நல்ல வேளை தப்பிச்சிங்க. மேரேஜ் ஆயிடுச்சா? ஓ, லவ்வர்ஸா? அப்படியே வெச்சுக்கலாம். அதுங்களுக்கு லவ் தான் ஒரு கேடு, இதெல்லாம் ஒரு சீசன் டாக்டர். சீசனா? ஏமா, பிரச்சனைன்னு தெரியுதுல்ல. அப்புறம் பக்கத்துல இருந்தா எப்படி? பேசாம ஒரு வாரம் எங்கயாவது கண்ணு கணம் போயிடு. நான் ஏன் போகணும்? இவரை இழுத்து பிடிச்சு கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் கட்ட முடியாது. அதானே, கிட்ட போனா பாஞ்சு வருது டாக்டர். என்ன தம்பி இது, பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கீங்க. சரியா வராது, உள்ள வாங்க, உங்களை செக்அப் பண்ணணும். எனக்கு புரியல டாக்டர், என்ன எதுக்கு செக்அப் பண்ணணும்? நீ தானே வளர்த்த, அதான் சொல்றாரு. நானா வளர்க்கல டாக்டர். வேணா இப்ப சொல்லுங்க, கழட்டி விட்டுறேன், எங்கயாவது போய் ஊர் மேயட்டும். ஐயா, அப்படியெல்லாம் அசிங்கமா பேசக்கூடாது டாக்டர். பேசாம கார்பரேஷனுக்கு போன் பண்ணி புடிச்சு கொடுத்துடலாம். ஏய், அது என்னோடது. ஏன் தம்பி, பிரச்சனைன்னு ஒரு உலக புகழ் பெற்ற செக்ஸ் டாக்டர் கிட்ட வந்துட்டு இப்படி தகராறு பண்ணா என்ன அர்த்தம்? செக்ஸ் டாக்டர் என்னடா பங்கு சொல்றாரு? இந்த நாய் பொம்மை, இதெல்லாம் டேபிள்ல அழகுக்காக வச்சிருக்கேன். அப்ப இது பெட் கிளினிக் கிடையாதா? அப்ப நீங்க ஏன் பேஷண்ட் இல்லையா? பெட் கிளினிக் கீழ இருக்கு. என்ன பிரதர், நான் தான் சொல்றேன் பிரதர், ஐ அம் வெரி எக்ஸ்பர்ட், நான் ரெடி பண்ணி தரேன். இந்த மாதிரி சின்ன பசங்க நம்பாதீங்க, போட போயா. தோ உலக மக மெக்கானிக் வந்துட்டான், அவனை வச்சே பாத்துக்க போ. நான் உலக மக மெக்கானிக் தான்டா, நீங்க கவலைப்பட, நான் கண்டுபிடிக்க. டேக் இட் ஈஸி, ஸ்மால் ப்ராப்ளம். பாரு பாரு, திஸ் இஸ் ப்ராப்ளம், திஸ் இஸ் ஒன்லி ஒன் த ப்ராப்ளம். இப்ப பாரு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு. லூசோட நீ லூசா, கண்ணாடி திருப்பினா எப்பறம் வண்டி ஓடும்? இதத்தான் நானும் கேட்டேன், ஆனா மூவ் ஆகும். உள்ளப்போ உள்ளப்போ உக்காரு, அடி அடா 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 அடா. சப் 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 சப். வேற ஒரு ஐடியா. ஆட்டோ வாட்டர் 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 வாட்டர். இப்ப சார், நோ டவுட் பிரதர், ஸ்டார்ட் பண்ணு. அட்ரா அட்ரா அட்ரா. பூசாமி அங்க பாரு. டேய் ஜப்பானி பங்கு, என்னடா
வில்லன் கெட்டப்புல வர போயிவா உன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒருத்த ஆட்டோ கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண ஜீவா கார் ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் என் பொண்ணு இங்க வந்தா கத்து கொடுக்கறேன் கத்து கொடுக்க நைசா என் பொண்ணே ஓட்டிட்டு போட்டீங்களே ஜீவா நான் இல்லம்மா நீ இல்லையா இங்க இப்ப யார் இல்லையோ அவன் தான் எவன அவன் எவன அவன் நம்ம சங்கரே எங்கே அவன் உங்க பொண்ணு கிட்ட தெரிஞ்சா ஐயோ கொல்றியே ஜீவா இவரை கொண்ணு நம்ம டிரைவிங் ஸ்கூல் மானத்தை கப்பல் ஏத்துன அந்த சங்கர் ஒரு துரோகி ஆமாடா சார் எதிரி எப்ப வேணாலும் கவனிக்கலாம் ஆனா துரோகிய உடனே கவனிக்கணும் ஹலோ அப்படியா அப்படியா அந்த கழுதைகளை அங்கேயே கட்டி வைங்க தம்பி கிடைச்சாங்க தம்பி கிடைச்சாங்க தம்பி தூத்துக்குடியில தூத்துக்குடியில டே மக்கா தூத்துக்குடியா நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடியா சாரி சார் சாரி சாரி சார் வெரி சாரி பரவாயில்ல பரவாயில்ல ஏன் சட்டையில வேணா வெத்தலைக்கார இருக்கலாம் மவன அவனை பிடிச்சு அவன் சட்டை போற நட்டக்காரரா கரவேட்டி மாதிரியே பேசுறாரு ஆமா தூத்துக்குடியில எங்க இருக்காங்க இப்ப தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் என் ஜாதிகார போய் இவ்வளவுதான் டேய் எடுங்கடா அம்பாஸ்டர் சார் நானும் வரேன் சபாஸ் இளைஞனா இருந்தாலும் நீ பெத்தவங்களை சப்போர்ட் பண்ற பார் அட போங்க சார் அவங்க பொண்ணு மட்டும் ஓட்டிக்கிட்டு போல என் காரையும் சேர்த்து ஓட்டிக்கிட்டு போட்டான் அந்த காரை என் பொண்ணு மாதிரிங்க அம்மா தங்கச்சியை கூட்டிட்டு வந்து என்னது என்னது என் பொண்ணு ஓன் தங்கச்சியா கார் சார் எங்க அம்மாவுக்கு பொண்ணு மாதிரினா எனக்கு தங்கச்சி மாதிரி தானே அப்ப உங்க பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் டேய் டேய் அட்டகாசம் பண்றீங்கப்பா ஜீவா நீ அவசியம் போய் ஆகணும் எனக்கு ஒண்ணு இல்லம்மா நான் அங்க போலனா சங்கர் வண்டியை வித்து பேரிச்சம்பழம் வாங்கி ஜோடியா சாப்பிட்டுருவான் அதுக்கப்புறம் நான் பொறுப்புல சொல்லிட்டேன் சரி ஜீவா தூத்துக்குடிக்கு இந்த டிரஸ் உடைய வர போற ஏன் தூத்துக்குடிக்குன்னு தனி டிரஸ் இருக்கா அது இல்லப்பா இவன் விவகாரமான ஆள் ஏற்கனவே போலீஸ்காரன்லாம் இவன் சொந்தக்காரங்கிறான் அவன் பாட்டுக்கு அவன் மகளை கூட்டிக்கிட்டு நம்மளை போலீஸ்ல மாட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம் ஆமா குமுட்டுசாமி வாழ்க்கையில இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்லை எந்த டிரஸ்ல போலாம் ஒரு செட்டப்பா கெட்டப் போட போனோம் நீ தான் கெட்டப் பண்ணதுல மனநாச்ச மறுபடியும் கெட்டப்பா இந்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதா ஒண்ணு போலீஸ் டிரெஸ்ஸோட போகணும் இல்ல பொலிட்டிக்கல் டிரெஸ்ஸோட போகணும் அதான் மரியாதை இந்த அப்படி காதல் கேக்குதல உனக்கு காதல் கேக்குதல காது கேக்கல சார் என்னல காது கேக்கலையா என்ன ஆச்சு முட்டுக்கு முட்டு என்ன சொல்லும்ல தாலி கட்டானா தாலி கட்டானா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா அதுக்கு முன்னாடியே மாலையம் கழுத்துமா தெப்பக்குளம் கோயில புடிச்சிட்டோம்ல யாருகிட்ட வேலை செய்யற யாருகிட்ட மாட்டி விடுற நீ விட வேண்டிய இடமே வரல அங்க பெரிய தலையா மக்கா நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலே பெரிய தலை இதுதான் என்ன தலை தலைங்கிறான் இந்த இந்த மக்கா மொய் மாப்பிள்ளைய விருந்து கூப்பிட்டு வா மைனி ரொம்ப சந்தோஷப்படுவான் மொய் வேறையா மொய் எந்த காட்டு பயிலுக்கு மேல கல்யாணம் வச்சுட்டு இவனுக்கு நான் என்னடா பதில் சொல்றது இனிமே ஓ மூஞ்சி நம்ம தரலடா இந்த தூத்துக்குடி மூஞ்சில குளிக்க மாட்டானா போடா ரொம்ப புரிய மாட்டேங்குது கெட்டப்புச்சி உன் கெட்டப்பு வணக்கம்
கெட்டப் ஜி, உன் கெட்டப். ஹலோ, நீ 40 நாளைக்கு கடல்ல மீன் பிடிக்க போக முடியாது இல்ல, பணம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்க. புரிஞ்ச புரிஞ்ச கெட்டப் ஜி, கெட்டப். உன்னை யாரோ பெரிய அரசியல்வாதி நினைச்சிட்டாங்க. புல்ல அரிக்குதுப்பா. ஒரே அண்ணா, அண்ணா உன்னை யாரோ குருன்னு கூப்பிடறாருண்ண. பெர்னாண்டஸ் சரக்கு இறக்குனதுக்காக கொடுத்த பேலன்ஸ் பணம் எண்ணி பாத்துக்க. குறைஞ்சா இந்த செமி ஜோசப் கேட்காத. ஒரே போலீஸ் தலையா தெரியுது, நான் வரல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுவும் கட்சி விவகாரம் தான், ஆனா ஏதோ கோடு வேர்ல பேசிட்டு போறோம். கருதல தலகால் புரியாம இருக்கிய. அங்க ஒரு தலை பேசிட்டு இருக்கும் போது ஹாரனை கொடுத்து ஏன்டா என் தலையை விட்ட பாக்குற? பிலிம் கட்டுறியா என்ன முறைகிற? பெட்ரோல போடையா, வேற எங்கேயாவது சொறி விட போற? டேங்க் இங்க இருக்கு, இங்க போடு. என்னாச்சு தலை? தம்பி ஹாஸ்பிடல் எங்க? தலை கெஞ்சி கேக்க தலை, தூத்துக்குடி ஹாஸ்பிடல் வள தலை, கோயில்பட்டி ஹாஸ்பிடல் சேர்த்துக்க தலை. எழுத முடியல. டே பணங்க கேக்குறாருல, குட நீ குட, ரெண்டும் குடுங்கடா. ஈவில் இறக்கமே இவன் தொல்லை. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவனை எப்படியாவது காப்பாத்துங்க. ரத்தமும் கொடுத்து பணமும் கொடுக்கல. அட்ரஸ் கேர் ஆஃப் தமிழ்நாடு. இந்தாங்க ஃபுல் அட்ரஸ் எழுதி இருக்கேன், மிச்ச பணம் தான் மணி ஆர்டர் அனுப்பிருங்க. என்னல படுக்காளி போமான சீக்காளி மாதிரி கிடக்க, என்னமோ வாக்கு மூலம் கொடுக்கணும்னு சொன்னியாம்ல. நல்ல வேலை இந்த செவப்பு மனுஷனோட ரத்தம் இந்த கருப்பனுக்கு சேர்ந்துச்சு, இல்லன்னா இந்நேரம் பாலு தான். போயிட்டு இதுக்கு மேல என்ன? என்ன வெட்டுந்து சமுத்திரம் கணித்தா? இல்ல அங்க என்ன பாக்க, எல்லாம் வழக்கம் தானே? ஏதோ கட்ட பொம்மை கதை சொல்லணும் சொல்லணும் பிய, இப்ப சொல்லு. என்ன சொல்லிருந்தேன்? வீரபாண்டிய கட்டவனுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தானே, அப்ப திருநெல்வேலி பாச தானே பேசியிருப்பான். ஏன் வெள்ளை தேவி செத்துட்டான், கட்டவமும் பொண்டாட்டிய பார்த்தான். ஜகமா நான் சண்டைக்கு போறேன், நீ என்ன சொல்ல? நான் என்ன சொல்ல போறேன்? நான் சொன்ன நீ கேட்காக போற, ஒரு ஓரமா நின்றுட்டு வந்துரு. நடு கூட்டத்துல போனா டப்புன்னு சுட்டுமளத்துமா குடி கட்டுப்போம். ஜக்கம்மா போகும்போது திரும்பி திரும்பி பார்க்க ஏன்னே தெரியல. ஆமா ஏன் போனா திரும்ப மண்டம் நல்லா தெரியுது, தெரிஞ்சு நீ சாது கலையுத. வெள்ளை தேவனை கொன்னவனை விடமண்டம் விட்டு கட்டவமும் சண்டைக்கு போனான். என்னத்தான் அக்கா கேட்டு விட்டாலே, மறந்துட்டீங்களா? எவ்வளோ இல்ல? மூணு. இல்ல அந்த 140 யாரு சொல்லு? இல்ல அந்த 140 யாருல? அண்ணாச்சி இன்கம் டேக்ஸ் காரனுக்கு மறையறானு என்ன செய்ய? இப்படி சரக்குன்னு வெட்டி போட்டேல சொல்லல. தூத்துக்குடி குரு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டானாச்சே. அப்புறம் அண்ணாச்சே உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த பையப்புள்ள நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டான், நாங்கெல்லாம் வளவளத்து போயிட்டோம். அந்த பையல ஒரு தட்டி தட்டி வைங்க அண்ணாச்சே. உங்ககிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்லுவோம்? என்னத்தான்?
எவ்வளவு அந்த குரு, எவ்வளவு அந்த குரு. வழக்கத்துக்கு மாற நம்ம ஏரியால வந்து குமிறானுங்க. எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்காமலே புரியுது. வீட்டுல சொல்லிட்டு வந்த மட்டும் முன்னாலவா என் கை பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை வேணாம்ல, இல்லை சொன்ன கேள்வி முதுகில் மட்டும் கை வச்சிடாதுல, வேணாம்ல முதுகில் கை வச்சிடாதுல. Ah!
இருக்குது அக்கறமா இருக்குதே சமுத்திரக்கணி ஆளுங்க வெட்டி போட்டு எந்த பயலுக்கோ நீ ரத்தம் கொடுத்து காப்பாத்தினம்ல அவன் சமுத்திரக்கணி மேல போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான் பா அதான் உன்னைய கட்டிட்டு வானா அவனுங்க ஆளுங்க வெட்டி வரன்னு கிளம்பி வந்திருக்கானுங்க சமுத்திரக்கணி கிட்ட சொல்லி வை நீ பெருசா நான் பெருசாங்கிற சண்டையில நான் லீவ் மட்டும் தான் போட்டிருந்தேன் லீவ் முடிஞ்சு வந்துட்டேன் லீவ் இறக்கம் எல்லாம் அடிப்பல்ல என்கிட்ட பேச்சுக்கு வேணும் சொல்லு ஏன் குரு உனக்கு எப்பவுமே ரத்தத்தை எடுத்தல பழக்கம் எனக்கு தெரியாமல எப்பவுமே ரத்தம் கொடுத்த அதுவா என் ரத்தம் எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தன் உடம்புல ஓடுதுல அவன் கொடுத்திருப்பான் புரியலையே என் ரெட்ட வந்துட்டு போயிருக்கான்ல வார மாமூல வாங்கிட்டு ரத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான் ஏர்போர்ட் போற வழியில என்ன கார்ல இருந்து குதிச்சிட்டேன் லாரி பிடிச்சு நான் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த தூத்துக்குடி இப்படி மூர்க்கனா இருக்கீல வழக்கம் போல நீனும் அனாதான் நினைச்சிட்டேன் இல்லல எங்க அம்மாவே என்ன அனாதாக்கிட்டான் தத்தெடுத்து அவனை கேட்காத இவன் என்ன முன்னாடித்தல் தான் எப்படி இருக்கும்ல எனக்கு அதாம்ல இந்த உலகத்துல நான் மூணு விஷயத்த மறக்கவே முடியாது என்ன தத்து கொடுத்த எங்க அம்மா கடங்காரி என் வாழ்க்கைய பறிச்ச என் ரெட்ட முக்கியமா எங்க அப்பாவை என் கண்ணு முன்னால முதுகுல குத்தி கொண்ட அந்த வெறி பிடிச்ச மிருகம் ஓ அதனாலதான் உன்னை யார் முதுகுல தொட்டாலும் இந்த ஆத்திரம் வருதால கடவுளே எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்துப்பா வந்துட்டியா எப்படிமா இருக்க எனக்கு என்ன நீதான் ரெண்டு நாள் தூத்துக்குடி போய் வரதுக்குள்ள இழைச்சு போயிட்டேன் ரெண்டு பாட்டில் ரத்தம் கொடுத்தா இழைக்க வேணாமா என்னது நீதாமா குண்டாயிட்ட பேச்ச மாத்தாத ரத்தம் குடுத்தியா உயிரை காப்பாத்துதாமா கொடுத்தேன் ரத்தம் திரும்பி ஊறும் 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 உள்ள போய் சாப்பிடு நீ வந்து போடு இல்ல நீ சாப்பிடு என் கண்ணு இல்ல வாமா நான் போட சொப்புனா இன்னையோட 37 தடவை ஜீவா விட்டு கூட்டிட்டு போயிட்டேன் நானும் 37,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் ஆனா இன்னும் பிரெக்னன்ட் ஆளே ஏன் ஸ்டெல்லா இன்னும் பிரெக்னன்ட் ஆளே ஏன் அதுவா ஜீவா வீட்டுக்கு நான் அடிக்கடி போறதுக்கு ஸ்டெல்லா ஒரு சாக்கு என்ன சாக்கு என்ன 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 எனக்கு அது மேல இது வந்துருச்சுடா எது மேல இது வந்துச்சு அது மேலடா அது மேல இது வந்துச்சு இது மேல அது வந்து எவ்வளவு நாளாச்சு அது 37வது தடவை எங்க வந்தப்ப எனக்கு இது வந்துருச்சுடா இத பத்தி அதுகிட்ட சொல்லிட்டியா அது ஒருவேளை இத ஒத்துக்கலனா இதுக்கு அது ஒத்துக்கும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அத பத்தி அப்போ உனக்கு அது வந்துருச்சா அப்போ அதுக்கும் இது வந்துருச்சா ஜிப்ரி சொட்டி
ஓடுகையில் சின்ன சின்ன மின்சாரம் தோன்றும் என் பார்ப்பெண்ணே சொல் தோன்றியதுண்டா கண்ணே முத்தம் சின்னும் வேலையிலே மூளைக்குள்ளே விளக்கெறியும் ஆமாம் என்றது பெண்மை மின்சாரம் உள்ளது உண்மை தப்பு தப்பாய் முத்தம் தந்தேன் அன்பே உனக்கு தப்பை மீண்டும் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை வழங்கு வெள்ளாடே மீசி புல்லையாதே மேலும் மேலும் பசியா என் மீசையில் எந்த ரிசியா கரும்பு செய்யும் வெள்ளேடா கோபுரத்தை எடுக்காதே கலகம் செய்வது சரியா சரியா இருக்கல
சரிக்கு சரியா இருக்கு. நார்காட்டிக்ஸ் பீரோவா? ஆமா. தூத்துக்குடியில பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தலையில வச்சு கொண்டாடுதில சமுத்திரக்கணி, அவரு கார் டிக்கில வச்சு ஹெராயின் கடத்துறாருவே. என் பேரு குரு. குருவா? ஆமாவே, தூத்துக்குடி குரு தான். என்ன பத்தி டீடைல்ஸ் வேணும்னா லோக்கல் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டு வச்சிட்டா. இல்ல குரு, என்கிட்ட முத்தெடுக்க. பெர்னாண்டஸ், இப்பதான்ல புரியுது நீ ஏன் 140 கிலோ இருக்கேன்னு. இவன் மூளைதான்ல அம்பிட்டு போயிட்டு. அண்ணாச்சி, அன்னைக்கு அந்த வீரபாண்டிய கட்டம் கதைய பாயில விட்டோம்ல, இப்ப அதை குறையும் சொல்லட்டுமா? சொல்லி தொலையும்ல. வீரபாண்டிய கட்டவும் சண்டைக்கு போனான், வெள்ளக்காரன் புடிச்சுக்கிட்டான். நீதான் கட்டா போமனா? ஆமா, அப்ப யாரு இல்லங்க? இல்ல நீதான் இந்த டாக்ஸ் துறையண்ணா. அவன் எஸ்ண்ணா கொண்ட யாத்திர கௌரி யாத்திரச்சியா? அது நாத்த நட்டியா? அது களப்பிரிச்சியா? அல்லது எங்க ஒரு சமஞ்ச பிள்ளை சட்டச்சு குடிச்சா? இந்த கப்பல் கொண்டு கேட்டு அலைஞ்ச கொண்ட கையில பார்த்து இங்கே போறேன். போச்சு எந்த பேப்பர்லயோ ராங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கானாச்சு. அவன் யாருன்னு துப்பு சொல்லு. ஹீரோயினி கிடத்த ஹீரோயினி கிடத்தம்னு அண்ணாச்சியால சொல்லியே, நல்ல பாருங்கடா ஐயா, சிம்ரன், ஜோதிகா, திரிஷா, கிரண் யாராவது இருக்காங்கன்னு பாருங்களேன். சார், இங்க டிக்கில இருக்கு சார். இல்ல எப்படி இல்ல, எங்க வந்துச்சு? என்ன சிரிச்சு சொப்னா, நின்னு சொப்னா, போக 500 வர 500 1000 ரூபாய் கொடு. ஓனாய் வந்தால் சொல்லி அனுப்பு. ஸ்டெல்லா, நீ எப்படி 7 கிலோமீட்டர் சுத்தி எனக்கு முன்னாடி வந்த? எப்படி வந்துச்சு டாடி இங்க? தெரியல, நீ அழுதுட்டே வந்த, அது சிரிச்சுட்டே வந்த. மை லிட்டில் பப்பி பாய். ஏய் ஸ்டெல்லா, ஸ்டெல்லா வெயிட். டிரைவிங் ஸ்கூல் நான் டு ஃபோல்டிங்க.
அன்னைக்கு 10 பைலுக்கு மாடு மாதிரி போனீங்களா என்னடா ஆச்சு வந்துட்டாவுங்க அக்கங்க கிட்ட கூவங்க நான் போறேன் தா என்னல பேசிது உங்க அக்கக்கு யாரல பதில் சொல்றது அதெல்லாம் நானே வந்து சொல்லிக்கிறேன் ஏய் சாத்தூர்ல இனிப்பு சேவை கட்டுவாங்கல்ல அப்படி பொட்டலமா கட்டி கொண்டு வாளே வந்து குளிக்க வெண்ணி போடுவீங்க கையில புண்ணு இருக்கு இதான் புண்ணுனு காட்ட முடியலனாச்சி சடார்னு போலீஸ்ட அந்த குருதாம்னு சொல்வேன் நினைச்சேன் அவன் போலீஸ் கேஸ்ல போக கூடாதுல இந்த ஈரம் காயறதுக்கு முன்னால அவ ஈர குறைய கையில இருக்கணும்ல இந்த ஓடணும்ல இவன் நம்மள உலக்க தலையோட வாளு புடிங்கல அவனை எங்கள ஓடுற எங்க இருக்க வந்தான் சரியான சந்தர்ப்பம் எனக்கு சேர வேண்டிய கூலியில பாக்கி இருக்கு அத வசூல் பண்ண போறல ஆமா என் ரெட்டை வந்துட்டு போகும்போது கோல்பட்டி ஆஸ்பத்திரியில ரத்தம் கொடுத்தானே அப்ப அட்ரஸையும் கொடுத்துருப்பானே கொடுத்துருப்பான் சொப்பனா கையில சுட்டி வச்சிருக்க அந்த பழைய துணியை கொடு கார் துடைக்கணும் பழைய துணி அது போடா ஆமா இங்க எங்க நசிங்க போன டப்பா ஒண்ணு வச்சிருந்தேன் எங்க காணோம் ஓ நீ தான் வச்சிருக்கியா அந்த நசிங்க போன டப்பா கொஞ்சம் கொடு ஜீவா ஐயோ சொப்பனா சொப்பனா நீ காணோம் அந்த பஞ்சரான ஜீவா கொடுத்துட்டு போ இருங்கடா ஜீவாட்ட சொல்றேன் டேய் ஏண்டா சொப்னாடா ஆர் ஜீவா இந்த நாய் குட்டிய பழைய துணி நசிங்க போன டப்பா பஞ்சரான டீப்னு கலாய்க்கறானுங்க ஓய் ஏண்டா அப்படி சொன்ன பிச்சரம் பிச்சு அத்தியா இடியட் சொப்னா அந்த கரங்க குட்டிய கொடு குரங்க குட்டியா ஐயோ 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 சாரி 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 போ போ போ
ஹலோ ஜீவா சார் இருக்கங்களா தெய்வமே என்ன நினைவிருக்கா தூத்துக்குள்ள இருந்து பேசுறேன் யார்னு புரியலங்க அடிபட்டு கிடந்து எனக்கு ரத்தம் கொடுத்து புளக்கி வெச்சீங்களே எனக்கு மறுஜென்மம் இல்ல ஆமா எப்படி இருக்க தெய்வமே உன் புண்ணியத்துல தான் என் உடம்பல உசுறு தங்கி இருக்கு எனக்கு கல்யாணம் நீர் வந்து தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணனும் ரத்தத்தின் ரத்தமே எப்ப கல்யாணம் கல்யாணம் நாளைக்குல நாளைக்கு நாளைக்கு காலையில நாளைக்கேவா உசுறு போற அவசரம் அந்த பொண்ணு எனக்காக வீட்டை ஏத்துக்கிட்டு விஷத்தை சாப்பிட்டா காப்பாத்தி வச்சிருக்கேன் சரி ஒரு ஜமாவை போறப்பட்டு வந்துறேன் ஜாலியா இருக்கலாம் ஐயோ நீர் மட்டும் தனியா வாரோம் இது ரகசிய கல்யாணம் சரி நைட் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் புடிச்சு நான் மட்டும் வந்துறேன் நீங்க கோயில்பட்டில இறங்கிடுங்க அங்க தான் கல்யாணம் ம் கண்டிப்பா வந்துறேன் ஒண்ணு மட்டும் புரியல ஏம்ல அவனை வர வைக்கிற சொல்லுத அம்மா நான் தூத்துக்குடியில இருந்து வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீ என்ன பேச போறியோ எனக்கு தெரியாதுப்பா சரி நல்ல பிள்ளையா போய் நல்ல பிள்ளையாவே திரும்பி வா சரிமா ம் நகலு அசல் மாதிரியே இருக்கியல குரு என்ன இது நான் கண்ணால காணது நெசமா எங்க விட்டு பிள்ளை படத்துல வர்ற ஏமாள் எம்ஜிஆர் கணக்கா இருக்கான் குரு ஒரு ரெட்டை உன்ன மாதிரி இருக்கான்ல முட்டாள் என் ரெட்டை என்ன மாதிரி இல்லாம பின்ன உன்ன மாதிரி அலறுப்பான் என்னல என் ரெட்டை அம்மா நீ சொன்ன மாதிரி போன் பண்ணி ஒரு ரெட்டை வரவழைச்சாச்சு இனிமே என்னல பண்ணுது சமுத்திர கணிக்கு தகவல் அனுப்பல நான் அவனை சந்திக்கணும்னு என்னல விளையாடுறியா அன்னிக்கே சந்திச்சு கால்ல கையில பிடிச்சிருந்தா தலையா தப்பிச்சிருக்கோம் இனிமே தலையே இருக்காது ஏலே தலை என்னைக்குமே இருக்கும்ல நான் அவனை சந்திக்கணும் ஐயோ இப்பதான் புரியுது குரு எனக்கு ஒரு மாதிரி உன்னோட கோவம் ஆத்திரம் எல்லாமே புரியுது உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இன்னும் 15 நாள்ல நம்ம பர்த்டே வருது உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துறேன் அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்ல 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 அவளை பத்தி பேசாதல நீ சொல்ற அதே 15 நாள் நான் நீ அங்க இருக்க போறேன் உங்க அம்மாவை பைத்தியம் பிடிக்க வச்சு தெருத்தரோ ஓட விட போறேன் ஐயோ அப்ப நானே நீ நானா மாறி இங்கே சாவ போறல என்ன தத்து குடுத்துட்டு 22 வருஷமா என் தூக்கத்தை கெடுத்து கடங்காரின அது இந்த அம்மா தான் குரு குரு நான் சொல்றத கேளு பிளீஸ் என்ன என்ன வேணா பண்ணிக்க அம்மாவை விட்டுரு இளே என் மூஞ்சிய வச்சுக்கிட்டு கெஞ்சாதல என் மரியாதை கெட்டு போயிரும் செத்த செத்தா கூட நாம சந்திக்க முடியாது ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போவ நான் நரகத்துக்கு போவேன் குரு குரு வேணா குரு இது சாரோட பூர்வீக இடம் அவங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது சிஎம்டி அப்ரூவ்டு நீங்க பிளாட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணுங்க ஜீவா வர்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லேப்பா என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன் சரி சரி வண்டியில் ஏறு அட ஏறுப்பா
ஜீவா, பம்பாயில கிரைம் கோஸ்டில பெரும்பாலும் தூத்துக்குடிக்காரங்க தான் இருக்காங்களா? உனக்கு தேவையா? தூத்துக்குடி உனக்கு தேவையாங்கற? சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுவால? பின்ன உப்பு வரப்பு இல்லாட்டி தூக்கி கிடாசிட மாட்டேன் நானு. அந்த உப்பு தூத்துக்குடியில இருந்தாமல வருது. தோட்டு என்ன ஒரு மாதிரியா பேசுற? காலங்கிற போலங்கிற பாச ஒட்டிக்கிட்டு பாத்துல பத்தியா? உன்கிட்ட பேசின ஒரு நிமிஷத்துல எனக்கு ஒட்டிக்கிட்ட பாச ரெண்டு நாளா அங்கே இருந்த உனக்கு ஒட்டிக்காதா என்ன? இப்ப வீட்டுல யாரு இருப்பா? உன்ன தவிர எல்லாரும் இருப்பாங்கப்பா. அம்மா, கும்பரசாமி, நம்ம நாய் மன்னாரு. ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இந்த இடத்தை பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுது? வித்தியாசமான ஆட்கள் வித்தியாசமா தான்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இல்லையா? இல்ல. ஜீவா வந்துட்டியா? சும்மா இரு. ஏன் கத்துற? இப்பதானே உனக்கு சாப்பாடு வச்சேன். என்ன அதுக்குள்ள என்ன கத்துற? என்னடா ஜீவாவை புடுவாள் மாதிரி பார்த்து குலைக்கிற? அதான் வந்துட்டான்ல. என்ன ஜீவா, வரத தகவலே சொல்லலையே? சொல்லி இருந்தா வண்டி அனுப்பியிருப்பேன்ல. சரி சரி, இப்ப குளி, பேக் போடு. என்னல குடியிருந்த கோல் ஞாபகத்தில் இருக்கியால? அதாம்ல உங்க ஆத்தா ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்டேன். என்னல யாருக்கு போன் பண்றேன்னு பாக்கியால? யமனுக்கு தான். போன அண்ணாச்சி கிட்ட குடுல குரு விஷயமா பேசணும். வணக்கம் அண்ணாச்சி, நான் தான் சுருளா பேசுதேன். உம்ம மச்சான் பவளமுத்து கொண்டானே, அந்த குருவிட்டு தான் வேலை பாக்கேன். எல்ல சுட்டுவான்ல அண்ணாச்சி? உண்மையில அண்ணாச்சி? ஆமா அண்ணாச்சி, அடுக்காத காரியம் பண்ணிட்டான் அண்ணாச்சி. அதான் மனசு ஒப்புல. அந்த குருவுக்கு மயக்கி பிஸ்கட் கொடுத்து இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கேன். நெசமா அண்ணாச்சி, இப்ப நான் உண்மை கட்சி அண்ணாச்சி. ஆள் அனுப்புறா? அனுப்புங்க அனுப்புங்க. இல்லையே ஜீவா, என்ன சாமி கிட்ட வேண்டிக்கல? ஏன் அடுத்த ஜென்மத்திலேயாவது ரெட்டையா பிறக்க வைக்காதேன்னு? ஆமா, குரு இது வரைக்கும் அண்ணாச்சி பாத்துருக்கானா? எங்க, பார்த்ததே இல்ல. இல்லனா குரு இப்படி பிளான் பண்ணுவானா? ஏன்பா, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? அம்மாவை பார்க்கணும். ஐயோ, நீ கன்ஃபார்மா பேயத்தான்ல அலைய போற? ஏன் அட யார்ல நீ நிறைவேறாத ஆசையோட சாவறதெல்லாம் பேயத்தான்ல அலைவாங்க. என்ன எப்படி பயப்படுற? இந்தா நீ ஆச்சு, உன் துப்பாக்கி ஆச்சு. இப்படி அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கே? போலமா? அப்பாவில அப்பாவி, டபுள் அப்பாவியா? இப்பதான் பாக்கேன்.
எவங்கள பின்னால பம்மறது? துப்பாக்கி முனையில அண்ணாச்சிக்கு ஒரு பரிசில் கொண்டு வந்திருக்கேன். புளிய புடிச்சு உங்க கையில கொடுத்துருக்கேன். நான் கிளம்புதேன். ஏலிய புடிச்சிட்டு வந்து புளிய புடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுதான். ஏலிய புடிச்சிட்டு வந்ததுக்கெல்லாம் பரிசு வேணுமா? இல்ல ஐயோ அண்ணாச்சி, ஊசி எனக்கு வெள்ள கட்ட அண்ணாச்சி, அதை இன்னும் 40 வருஷம் நக்கி நக்கி திங்கணும் அண்ணாச்சி. நான் கிளம்பட்டுமா? பொட்டலே பவர் வருது. இலே நீ அடிச்ச? நெத்தி போட்டு நெத்தி போட்டு சொன்னா பட்டுன்னு அண்ணாச்சி நெத்தி போட்டு வச்சா பத்தியா? பரவாயில்ல, உக்காருங்க அண்ணாச்சி. தூத்துக்குடியிலேயே இருந்தாலும் இப்பதான் உன்னை நேர்லயே பாக்க. அண்ணாச்சி, ஒரு காலத்தை கடத்தல் சாருக்கு இறக்கி தந்துட்டு இருந்த நீங்க அத நாமளே செஞ்சா என்ன நினைக்கலையா? எதிரிங்களை ஒழிச்சு கட்டலையா? ஆரம்ப காலத்தை நீங்க பண்ணாத எதை புதுசா நான் செஞ்சிட்டேன்னு உங்களுக்கு எமல கோவம் சொல்லுங்க. சென்டிமெண்ட் பாக்குறாளா நீங்க? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அக்கா? அண்ணாச்சி, எல்லா கிரிமினலுக்கும் ஒரே பிளாஷ்பேக் தான். சட்டியும் வெள்ளம் சொல்லியுமா இருந்தாலே நாற்காலி பிரச்சனை வந்துரும் இருக்க. என்ன எலின்னு சொல்றீங்களே, உங்க உசுருக்கு 15 லட்சம் ஒருத்தங்கிட்ட பேசி பிக்ஸ் பண்ணிருக்கனே, நான் எலியா இல்ல புலியா? ஏ என்ன எலி புலின்னு கரடி விடுத? இது இந்த சுர்லாவுக்கே தெரியாம சுர்லா மூலமா நான் உங்களை சந்திக்க போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் அண்ணாச்சு. எல்லாம் செட்டப்பு. முருகா, இது செட்டப்பா இல்ல எனக்கு ஆப்பான்னு தெரியலையே. அப்போ ஏல என்ன கொல்லல? ஏன் கொல்லல? இதுக்கும் பதில் வச்சிருப்பியே. நீங்க என் மானசீக குரு அண்ணாச்சு. குருவை கொள்ற சிஷ்யன் நான் கிடையாது. இத நான் உங்களை சந்திக்க கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். பேசிக்கிற மாதிரியா இருக்கு? கூட்டணி பத்தி 2 பொலிட்டீசியன் பேசிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் உசுருக்கு யமனா உன்னை பிக்ஸ் பண்ணது எவல? எந்த தொழிலையும் விட இந்த தொழில நாணயம் வேணாச்சு.
அது யாருன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு முளைச்ச அவனை ஓட விட்டு சொட்டைய முறிக்கணும்னு சொல்ல வராரு. அதானே நான் கிளம்புறேன். அந்த என்ன பண்றேன்னு பாருல. உங்க ஞாபகத்தமா அட பாவி பயல, கடைசியில அண்ணாச்சி நான் கேளிய கிஃப்டா தூக்க வச்சிட்டியே. இது கிஃப்ட் இல்ல சுர்லா, செத்து பொழைச்சு அம்மா பாக்க நான் உழைச்சதுக்கு எனக்கு கிடைச்ச நியாயமான சம்பளம். அது சரி, துப்பாக்கி எதுக்கு பொசுக்குன்னு தூக்கி வீசின? எனக்கு தான் சுட தெரியாத. இப்படி ஒரு இடிய மடியில கட்டிக்கிட்டு அலைய வச்சுட்டேல, நீ எங்கல இருக்க குரு? ஜீவா, ஜீவா, என்ன நீ கதவை தாழ்ப்ப போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற? என்னது புது பழக்கம்? அப்பா, நான் பயந்து போயிட்டேன். இது பார், உனக்காக டிஃபன் எடுத்து வச்சேன், அது கூட சாப்பிடல. சாப்பிடு, சாப்பிடுப்பா. வாய் தர, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். கொன்னு இல்ல, நான் உனக்கு கொன்றுவேன். சோழிய முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணல. வாசிக்கிறேன், நீ நேசிக்கிறாய். டரண்டன், நான் வாசிக்கிறேன். ஸ்வப்னா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பால்கனி பக்கமா அடிக்கடி போற வர என்னமா விஷயம்? நீ பால்கனில இருந்து பார்த்தானே என்ன லவ் பண்ண? உன் புத்தியும் பொண்ணுக்கு வந்துட போகுது. இல்ல டாடி, பின் வீட்டு தென்னை மரத்துல இளநீர் காய்ச்சி ரெண்டு மூணு நாள் ஆச்சு, அது கண்ணுல படவே இல்லையேன்னு பார்த்தேன். உனக்கு தேவை என்ன? நம்ம பொள்ளாச்சி தோட்டத்துல இருந்து எவ்வளவு இளநீ வேணாலும் வர வைக்கிற. பின் வீட்டு இளநீ உனக்கு எதுக்கு? திருட்டு இளநீ டேஸ்டே தனி டாடி. இப்பதான் உங்க பொண்ணுக்கு உங்க புத்தி வந்திருக்கு.
அப்புறம் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன், ஆனா இப்ப பேச்சு வர மாட்டேங்குது. அது சரி, அம்மா மனசுக்கு தெரியாதா தான் பிள்ளை எந்த நேரத்துல என்ன சாப்பிடுவான் என்ன நினைப்பான்னுட்டு. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா ஜீவா சொல்லு. இப்ப அம்மா கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? சொப்னாவை கல்யாணம் பண்ணிக்க பெர்மிஷன் வேணுமா? அதுக்கு சொப்னா அப்பாவோட பெர்மிஷன் வேணும். ஏன்னா என்னோட பெர்மிஷன் ஆல்ரெடி கிராண்டட். You great ஜீவா, வா ஜீவா, இப்போ போய் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேக்கலாம். வா ஜீவா. சும்மா இருக்கியா? எனக்கு மண்டை இடிக்குது. ரெண்டு நாள்ல நீ ஆளே மாறிட்டே ஜீவா. கும்பரன் சாமி சொன்னான் ஜீவாவுக்கு தூத்துக்குடியில காத்தோ கருப்போ அடிச்சிருக்குன்னு. நம்ம மன்னார்ல இவனை பார்த்து கொலைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏதோ பேய கண்ட மாதிரி. இத பாரு சொப்னா, ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். தேங்க் யூ ஆண்டி. எனக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. இல்ல ஜீவா, என்ன யோசிக்க? சுர்லா, இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ சென்னைக்கு இருக்கு. ஏன், லாரி கூட பிடிச்சு போலாம், ஆனா நீ போக முடியாது. ஏன்? மறுபடியும் ஏனா? உங்க அம்மாவை தீத்தி கட்டுவான்ல. என்ன யோசிக்க, இந்த சுர்லாவை க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி குருவுக்கு ஃபோன் பண்ணுவான்? தானே நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணலன்னு வச்சுக்க, அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மாவை தீத்துருவான்ல. அதான் குருவோட பிளானு. சரி சரி, எடுத்து சாப்பிடு. பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பழகிக்கல. ஐயோ, என்னல இது? மோந்து பார்த்ததுக்கே பிளாட் ஆயிட்டான். அவனை விட்டா உடனே இங்க வந்துருவான். அதனால நீ அவனை கொன்னுரு. Thank you.
நினைச்சு எங்காத குடையதானோ எதுக்கு டவுட். இப்பதான் மூஞ்சியே தெரியல குத்திர வேண்டியதான். அடியே அபிராமி பஞ்சருடி ஐயோ எங்கல போனாயே ஐயோ குருக்கு தெரிஞ்சா குடல உரி மவுத் ஆக்கிருவானே. ஏலே ஜீவா எங்கல போன ஜீவா அசிரி முத்தராஜகரபே கடவுளே ஞானமுடியா பரமேஸ்வர பாரதி மாதாயே அங்காள ஈஸ்வரி பரமேஸ்வர அறிமுக பண்ணாரி மரியம்மா வடக்கா செல்லி பொன்னாரி செல்வி ஆத்தா இன்னும் புட்டு புது மாரிமா கொண்டேர் மாரி அத்தா நித்திகளே தாயே பெருமாள் கருப்பா முந்து முந்து நாயகம் முக்கடவுளே சத்தி விநாயகா வீர விநாயகா புட்டி விநாயகா நம சத்தி விநாயகா நம்பிக்கை விநாயகா தும்பிக்கை விநாயகா பிள்ளை அறுபடி கற்பக விநாயகா பெருமாடே கடவுளே ஞானம் பண்ணிதா பரமேஸ்வராய நமக கண்ண துரசாமே. ஏ கபடிகளா உங்களுக்கு எல்லாம் ஆப்போக்கி ஒருத்த வருவான் சொன்னல்ல அவன் வந்துட்டான்டா. அவன் இனிமே இந்த வண்டியில ஓட்ட போறதுலடா. அவன் ஓட்ட போறதே உங்க வந்தாண்டா. ஜீவா என்ன இது புது பழக்கம்? வீட்டுக்குள்ள படுக்காம வண்டிக்குள்ள அதுவும் குப்பையில பனியில நனைஞ்சு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா? உங்க பையன் குப்பையில படுக்க கூடாது, பனியில நனைய கூடாது. ஆமா அப்படி இருந்தா என் பையனே இல்ல. சரிதான்ல, சரியாதான் சொல்றாங்க. என்ன பாஷ இது? இதுவும் தமிழ் தான். நானும் உங்க பையன்தான். யார் இல்லன்னு சொன்ன விளையாட்டு போதும், உள்ள வா. இன்னைக்கு தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் முன்னாடியே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தினானோ அன்னைக்கு தான் அவர் உண்மையை கண்டுபிடிச்சேன். இவன் ரெட்டை வேஷம் போடுற ஒத்த ஆளு. சென்னைக்கு வந்தா அப்பாவி வேஷம், தூத்துக்குடிக்கு போனா தாதா வேஷம். நீ இருடி, உன்னை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளனாத்தா என் மனசு ஆறும். நானெல்லாம் சிஐடியில இருந்தவனாச்சே. வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். ரேவரண்ணா வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலை தாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு? ஒரு தலை தான் சொல்றீங்க. தல ஹலோ, என்னல இங்கதான் வரியா? வா வா, உங்க அம்மா சாவுக்கு வந்துதான் ஆகணும். குரு நீதாம்ல குரு, நான் ஜீவா. இறங்க பசப்பட்டு தோ உங்க அம்மா கிட்ட போயிட்டே இருக்க. ஒரே சீபு. உனக்கு அம்மா வேணுமா வேணாமா? அவங்க நம்ம அம்மா குரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கை கழுவின பொம்பளை லேப. இவகிட்ட பால் குடிச்ச கூட பாய்சன் கொடுத்த போல இப்ப நினைக்கிறல்ல. இறங்கல கீழ. குரு இப்ப என்ன பண்றது? ஏம்ல அவன கொல்லல? எங்க இவன் மூஞ்சிய பார்த்தா உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு. பகீரனதுப்பா. ஒன்னா வயத்துக்குள்ள இருந்தப்ப அவனை தீத்திருக்கணும்ல. ஆமா அப்ப மிஸ் பண்ணிட்ட. இப்ப என்ன வந்து ஏசு? சமுத்திர கனி பர்னாண்டஸ் மீட் பண்ணிட்டாங்களாம். எதுக்கு மீட் பண்ணனும்? அப்பதான்ல இவன் போய் சொல்லி தப்பிச்சது தெரியும். சமுத்திர கனி பர்னாண்டஸ் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும். அவனை நம்ம இடத்துல வச்சுக்க. இந்த முறை அவங்க ஏமாற மாட்டாங்கல்ல. கரெக்ட். ஆமா அம்மா உன் அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? நாய்க்கு தெரியுது, பெத்த தாய்க்கு தெரியல. என்ன இது? ஏய் நீ பேசாத. என்னமா இது? வாலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் டே. காதல் தின கொண்டாட்டம். அது பிப்ரவரி 14ஆம் தேதியில தானே வரும். எனக்கு எப்ப வேணா வரும் டாடி. எனக்கு எப்ப வேணாலும் வரும் டாடி. ஷட் அப். சொப்னா கொஞ்சம் கீழ வரியா? ஐ இட்லி சுட சுட சாப்பிட்டதே ஒரு சுகம். அவுட் அவுட் இன்செட்
பத்தியா சொப்புனா உங்க அப்பா நாய் சார் கூட தான் சம பந்தி சாப்பிட வரா மனுஷன் கூட எல்லாம் சாப்பிட மாட்டாரா வாங்கு கேன் யூ ப்ளீஸ் கோ அவுட் சொப்னா ஐ வாண்ட் டு டாக் வித் யூ பர்சனலி பணக்காரங்க வீட்டுல எப்பெல்லாம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஏதோ பிரச்சனை அர்த்தம் வர்றேன் சொப்னா வர்றேன் சார் சொப்னா ஆர் யூ இன் லவ் எஸ் டாடி இப்பதான் உன் பொண்ணுக்கும் புத்தி வந்திருக்கு யாரோட உனக்கு லவ் யுவராஜ் சிங் லியாண்டர் பைஸ் விவேக் ஒப்ராய் யாரின் பொண்ணையும் சொத்தையும் அள போறவன் டாட் நீங்க சொல்றவங்க எல்லாம் விளையாட்டு பசங்க நான் சொல்ல போறவர் விளையாட்டுல சாம்பியன் Who is that lucky guy ஜீவா இந்த பேர்ல நான் யாரையும் கேள்விப்பட்டது இல்லையே இந்த உலகத்துல அவன் எங்க இருக்கா பின்னாடி தான் Is it டாடி பின்னாடினா பின் வீட்ல ஓஹோ ஓ அந்த பின் வீட்ல டிரைவிங் ஸ்கூல் பையங்க என்னது அந்த கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியா அவனா இரஸ்பான்சிபிள் ஃபெல்லோ உனக்கு ஏமா இப்படி புத்தி போகுது இப்போதான் உங்க புத்தி உங்க பொண்ணுக்கு வருது டாடி அவர் ஜாலி பாய் டாடி கிரிமினல் எல்லாம் கிடையாது கொஞ்சம் பழகி பாருங்களே அதான் நீ பழகிட்டே கெட்ட பழக்கம் இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருமா சொப்னா நீ விடு டார்லிங் இந்த பசங்க புத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து டாவடிக்க வேண்டியது ஏதாவது பிரச்சனை வந்தா காசு வாங்கிட்டு விட்டுற வேண்டியது இது ஒரு பிசினஸ் டாடி எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணாதீங்க எத்தனையோ பிசினஸ் நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன் இது என் பொண்ணு வாழ்க்கை இதையும் ஒரு பிசினஸா டீல் பண்ணி இவங்க எல்லாம் காசுக்கு வாங்குற பிஸ்கட் பசங்க இருந்தா உனக்கு ப்ரூவ் பண்றேன் சேலஞ்ச் சேலஞ்ச் அண்ணாச்சே பாக்கணும்ல எனக்கு எனக்கும் அண்ணாச்சிக்கும்ல வணக்கம் அண்ணாச்சி கடலுக்கு போன ரெண்டு ஆளுங்க கரை திரும்பல கேட்டா அண்ணாச்சிய கேளுங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆள் வருது சீஸ் பண்ண சரக்க வெளியே எடுக்க முடியல உள்ளூர் போலீஸ்ல இந்த நாலு நாள்ல என் மேல 8 கேஸ் பதிவாயிருக்கு கேட்டா அதையும் அண்ணாச்சிட்ட கேளுங்க இதெல்லாம் என்னவே நீ சொல்ல விட்டு போனதெல்லாம் நான் சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முந்தி போலநாயக்கம் பெட்ட வழியா நீ வந்தப்போ என் ஆள் சுட்ட குண்டு தேசத்தை பிடிச்சு தப்பலன்னா என் இறால் பண்ணையில உன் உடம்ப மிஷின்ல போட்டு பிழிஞ்சு ஏராவுக்கு உணவாக்கி இருப்பேன் கேட்டுக்க பெர்னாண்டஸ் உன் உடம்ப புழிஞ்சா ஒரு வருஷத்துக்கு ஆகும்ல நான் தான் அண்ணாச்சி கிட்ட நேரடியா பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் சொல்லி கூட்டியாந்தாங்க அண்ணாச்சி நான் கரையோரம் வள வீசுறவன் நீங்க கடலுக்கே வள வீசுறவங்க என் மேல ஏன் சனம் குப்பிளிக்கீங்கன்னு தான் கேக்கேன் நீ விளங்கிக்கிட்டு விளக்கம் சொல்றியா இல்ல விளங்காம விளக்கம் சொல்றியா இவ கலங்குற விளக்குக்கே வெளிச்சத்தை கட்டாம போறக நீ வாய் மூடிச்சிரும் முத்து இருக்கும் போது சிப்பிக்கு என்ன பேச்சு சிப்பி வாய திறந்தா தானே முத்து கிடைக்கும் அப்ப அண்ணாச்சி உன் வாய்க்குள்ள இருக்கா இல்ல அண்ணாச்சி சத்தியமா எனக்கு விளங்கல அண்ணாச்சி எனக்கு விளங்குத மாதிரி சொல்லுங்க நான் என்ன குத்தம் செஞ்சே நீ பொறுச்சு போல இனி உனக்கு ஒன்னும் ஆகாது நீ கிடையாதுல அண்ணாச்சி என்ன சொல்லுவீ எனக்கு ஒண்ணு விளங்கலையே இவன் நேரா வந்தப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுல இவன் என்ன கொல்ல ஆள் அனுப்பல அந்த வேசி பய குரு இவனை கை காமிச்சு விட்டுட்டு எங்கிட்ட வந்து தப்பிச்சுட்டாலே நல்லாவே நடிச்சுட்டாலே என்னது உங்களை கொல்ல அந்த குருவனா ஏவனா சொட்டையும் முறுக்கே போல ஒத்திட்டு போல அந்த இளநிக்கு நான் தாலே அருவா பெர்னாண்டஸ் அதுக்கு முன்னால அவன் மேல கைய வச்ச அண்ணாச்சி கொஞ்சம் தப்புனா என் தலை குறைஞ்சிருக்குமே அண்ணாச்சி சரி அவன் பொணத்தை புதைக்கிற வேலை எனக்கு கொடுங்க அண்ணாச்சி ஏய் யார் இல்லங்க அண்ணாச்சி போய் அந்த குருவை குத்திட்டு வா சரிங்க அண்ணாச்சி தூத்துக்குடியில் உப்பளத் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் கிடக்கு அந்த நடுவுல பேப்பர் கொள்ள இருல படிச்சு தரேன் வணக்கம் தலை வணக்கம் தலை வணக்கம் தலை டேய் எந்திரா தலையடா என்ன திருச்செந்தூர்ல தைப்பூசமா என்ன காவடி எடுக்க சொல்லுதியா எப்படி ஒரு 5 லட்சம் பேர் வருவாங்கல்ல எல்லார்கிட்டயும் பிச்சை எடுக்க சொல்லுதியா திருச்செந்தூருக்குள்ள போயிட்டா
கூட்டத்திலேயே மிக்ஸ் ஆயிடலாம் சுர்லா. மிக்ஸ் ஆகலாம், ஆனா நான் மிக்ஸ் ஆயிட்டேனே குரு, நீ தான் பையனை காப்பாத்தணும். நான் குரு இல்ல சுர்லா, ஜீவா. ஐயோ அவன் பேர்ல குரு, நீ நேர்லயே குரு வாராசா கிளம்புப்பா. வேணா வேணா, இங்கே இருந்துடலாம். என்ன நீ தான் மாட்டி விட்ட, நீ கிளம்புறாசா, என் கூட சேர்ந்து நீ சாவு. ஐயோ அதான் முடிவாயிடுச்சு, உன் கூட சாவறது, நீ கிளம்புப்பா. வா வாராசா. சொப்னா வா வா வாங்க 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 வாங்க. வணக்கம். சொப்னா தங்கமான பொண்ணு. தங்கத்தை யாராவது சாக்கடையில போடுவாங்களாமா? அப்பா என்ன பேசணுமோ அத பேசுங்க. ஸ்ட்ரைட்டா வர்றேன் மேடம். எங்களுக்கு சொப்னா சொல்றதுல உடம்பாடு இல்ல, பிடிக்கல. இந்த மேரேஜ் ப்ரப்போசல் வேண்டாம். என்ன சார் இது? ஆமா, நீங்க இந்த இடத்தை லீஸ்க்கு யூஸ் பண்றதா கேள்விப்பட்டே. நந்தனங்கிட்ட மெயின் ரோட்ல எனக்கு ஒரு பெங்களா இருக்கு, அது உங்க பையன் பேர்ல லீஸ் எழுதறேன். ஒரு பைசா வேண்டாம், என் பொண்ணை விட்டுட சொல்லுங்க. ஏன் ஒரே பையனுக்கு உங்க ஒரே பொண்ணு வைஃபா வரதை விட சந்தோஷம், அந்த பங்களா கொடுத்துருமா? புரியுது புரியுது, கேஷா கேக்குறீங்கன்னு புரியுது. 20 லட்சம் ஒரே சக்கா கிளிக்கிறேன், என் பொண்ணை விட முடியுமா யோசிங்க. ஓ, அந்த 20 லட்சம் 1 ரூபானா, அதுக்கு மேல இந்த 1 ரூபா வைக்கிறேன். 20 லட்சத்தி 1 உங்க பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க. ஆண்டி அசத்துறீங்க ஆண்டி. 1947ல பிறந்திருப்பீங்க அதான் இப்படி சொல்றீங்க. 1977ல பிறந்த உங்க பையன் கிட்ட கேட்டு பாருங்க, எஸ் சொல்வா. ஐ நோ இந்த காலத்து பசங்களோட சைக்காலஜி. மேடம் ஜீவா வந்தாச்சு. அதோ அவனே வர, அவனே கேளுங்க. அந்த 77 இந்த 47க்கு தான் பிறந்துச்சு. சிட் டவுன். ஒரே பேச்சு, 20 லாக்ஸ், 20 லட்சம் ஒரே சக்கா தர்ற. சொப்னாவை மறந்துட முடியுமா? சூப்பர். நான் சொன்னேன்ல ஜீவா, முப்பது லட்சம் கொடுத்தா மறந்துடுற. ஒரே பேமெண்ட். இந்த ஜீவன் மேல வச்சிருக்கிற லவ் ரெண்டும் சேர்த்துதான் 30 லட்சம். ரொம்ப குறைவு. உங்க பையன்கிட்ட நீங்களே கொடுத்துருக்கீங்க. நான் எப்பவும் பிசினஸ்ல கரெக்டா இருப்பேன். நான் எப்பவும் கரெக்டா இருப்பேன். 30 லட்சமும் என் பொண்ணு எனக்கு லாபம். Come on. இந்த காலத்து காதல் எல்லாம் பலூன் மாதிரி, ஒரு சின்ன ஊசி வச்சு குத்தின போது படார்னு வெடிச்சிடும். சொப்னா இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப சேஃபா பெட்ல தானே விழுந்தாரு, அந்த மாதிரி அடிபடாம விழுந்தாழுது. ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா மஞ்சு, இத நாம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம வீட்டு நாய்க்கு எல்லாம் பிரியாணி பண்ண சொல்லு, அதுல ஒரு பிளேட் எனக்கு எடுத்து போய். ஓகே சரிங்க, பண்ண சொல்லு. இது நடைய இதாம்ல ஓம் முருகா லாட்ஜ், இங்கதான் எங்க அம்மா கூட்டி கழிச்சு பெருக்கிட்டு இருக்காங்க. அக்கவுண்டன்டா? ஸ்வீப்பர். வா. ஒவ்வொரு போய் பாருங்களேன், வீரமண்டிய பக்கம் போய் பாருங்களேன், தெப்பகுளம் பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடுங்களேன். பெருங்கைய பேசிட்டு வந்து நிக்காதீங்க. எவன் அவனை புடிச்சிட்டு வரானோ அவனுக்கு தங்க வாட்சும் தங்க பிரேஸ்லெட்டும். பேரு ஆனந்தி.
வயசு 25 ஜீவா பையில என்ன பானோ ஓப்பா இவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான் காரியம் பொறுப்புல தொட்ட கிடையாது இவன் மாத்திரம் எப்படி டெய்லி போட்டு போட்டு வர்றான் அண்ணே நீங்க தான் சிஐடியில இருந்து உங்களை ஆச்சுனே கண்டுபிடிச்சிட மாட்டீங்க நான் கண்டுபிடிக்கிறத அவன் கண்டுபிடிச்சிடான்னு எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது ஆனால் அவனை பார்த்தா தான் லேசாக வகுறு மாத்திரம் கலக்கிற மாதிரி இருக்கு கண்டுபிடிச்சிடறேன் நான் தான் சிஐடியில இருந்து உங்களாச்சே வளர்த்தவங்களுக்கு நாய் கூட குழந்தைதான் என்ன இளவு இது நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது என்ன சார் சொல்றீங்க எங்க பேங்க் அக்கவுண்ட் நாங்க க்ளோஸ் பண்ணோமா அதான் மேடம் நாங்களே நேர்ல வந்திருக்கோம் எங்களால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா நீங்க எங்க பெஸ்ட் கஸ்டமராச்சே இல்ல இல்ல இதுல ஏதோ குழப்பு நடந்திருக்கு நான் ஜீவா கிட்ட கேட்டு சொல்றேன் ஜீவா சாரே நேர்ல வந்து உங்க கையெழுத்து போட்ட செக்க கொடுத்து கணக்க முடிச்சு கேஷ் வாங்கிட்டு போயிட்டார் மேடம் ஜீவா 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 பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியாமே ஏ அந்த பணம் எல்லாம் எங்க இவனுக்கு என்னமோ ஆயிருக்குப்பா அதெல்லாம் ஒண்ணுல மேடம் நீங்க வருத்தப்படாதீங்க நம்ம ஜீவா தான் கேட்டு சொல்ல மாட்டேங்க குரு நல்லதா இருக்க நாய குழந்தை மாதிரி நினைச்சு குழந்தைய நாய மாதிரி அலைய விடுது பட்டணம்ல இது சொல்லல உன் ரெட்டை என்ன தள்ளிக்கிட்டு திருச்செந்தூர் வந்துட்டான்ல அங்க சமுத்திரகனி ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க தூத்துக்குடியில இருக்க வேண்டியதானல என்ன என்னலே பண்ண சொல்லுது நீ இருந்தா ஒத்த தலைவலி இவ இருக்கிறதுனால ரெட்டை தலைவலி எல செத்த மோதி எனக்கு பண்ண போன சமுத்திரகனிக்கு பண்ணல தமிழ் குருங்கிறது பண்ணதல்ல அண்ணாச்சு புடிச்சு குடுக்க மாதிரி கூட்டு வந்து டப்புன்னு அண்ணாச்சி நெத்தி புட்டுல துப்பாக்கி வச்சேல ஐயா உமகிட்ட சூதாடிச்சான் இப்ப அந்த குரு திருச்செந்தூர்ல ஓமுருகல் ஆட்சியில இருக்கான் முடிஞ்ச உன் அண்ணாச்சி வந்து பொலி போட சொல்லும் இப்ப போன வெய்யும்
இல்ல ஜீவா, குத்துக்கல்லாட்டம் ஒரே இடத்துல இருக்கேல, உனக்கு ஒரு வழி பிறக்க போகுது. அம்மா, நீ இங்கேயா இருக்க? ஆமாப்பா. அம்மா இதாம்ல சொன்னேன் எங்க அம்மா, அம்மா இதான் விஞ்ஞானி, ராக்கெட் எல்லாம் விடுவாரு. வணக்கம்மா. நீ நல்லா இருப்பேப்பா. நீங்க நல்லா இருக்கணும்மா. இது ஜீவா இல்ல, பத்து போன சங்கிலி புசுக்குன்னு கலத்தி போட்டேன். எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நீ தாமல என் முருகன். சுரா, நீ என்ன வேலை பண்றன்னு உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே திருச்செந்தூர் கடல்ல இறங்கிடும்ல, தூத்துக்குடி ஹார்பர்ல கேப்டனா இருக்கேன்னு போய் சொல்லிருக்கேன். என்ன சுரலா, இன்னைக்கு எனக்கு ரிஸ்க்னா நாளைக்கு உனக்கு ரிஸ்க், உனக்கு ஒண்ணுனா உங்க அம்மா யார் காப்பாத்துவா? நீ எங்க அம்மா உங்க அம்மாவை நினைக்க, ஆனா அவன் பெத்த அம்மா வைத்த பத்த வைக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஜீவா. நீ உண்மையிலே கிரேட்டுப்பா. கொஞ்சம் ஹலோ, அண்ணாச்சி இருக்காரா? என்னது கிளம்பிட்டாரா? எங்க? திருச்செந்தூருக்கா? 30 வண்டி ஓடியா? ஜீவா என்ன மன்னிச்சு, ஜீவா என்ன மன்னிச்சு. என்ன? இல்ல ஜீவா, நீ இங்க இருக்கிற விஷயத்த இப்பதான் அண்ணாச்சிக்கு போன் போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணாச்சி கிளம்பிட்டாரோ, அந்த படம் இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வந்துடும். ஜீவா நான் இனிமே உன் கட்சிப்பா. தபார், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. ஓடிடுப்பா, ஓடிடு. ஒன்னும் ஓட வேணாம். ஏன் இரு, யோசிக்கிற. சுர்லா, கோவில் தேவஸ்தானம் ஆபீஸ் எங்க இருக்கு? திருநாளில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து அருள் பெற தூத்துக்குடியின் முத்து எங்கள் சொத்து சமுத்திர கன்னி அண்ணாச்சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். என்ன தெரியாதா நீங்க? தேர் கொண்டு போகும் ஈசனின் புதல்வனை தரிசிக்க அண்ணாச்சி அவர்கள் கார் கொண்டு வரும் கண்கொள்ளா காட்சி அது மாட்சி. உலகமெல்லாம் பசி பட்டினி பிணி மறைய வேண்டும், ஈராக் அமெரிக்கா யுத்தம் ஓய வேண்டும் என்று ஐநா சபையிலே பேச ஆசைப்பட்டவர் நம் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தெரியுமா அண்ணாச்சி, பப்ளிக் பாக்கானுவோம். ஒரு வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமும் கோயிலுக்கு போறேன்னா ஓட்டு பிரிக்கு போறாம சொல்லி எல்லாரும் சந்தோஷம். சரியில்ல, வண்டிய நேரம் கோயிலுக்கு விடு, வண்டியிலே உட்கார்ந்து கும்பிட்டு அண்ணாச்சி அவர்களை பூர்ண கும்ப மரியாதையுடன் நமது தேவஸ்தானம் வரவேற்கிறது. அண்ணாச்சி அப்படிங்களா பாக்கு, நம்ம இறங்கிடுவோமா? இதோ தனது மலர் போன்ற பாதங்களை அலைக்கடலாளின் மண்ணில் பதிக்கிறார் நம் அண்ணாச்சி. இப்பொழுது அண்ணாச்சி அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படும். சூட்டுக்கு சூரியன், வில்லுக்கு அர்ஜுனன், அள்ளி கொடுப்பதற்கு நம் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவர்கள் அன்னதான திட்டத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கிறார். இந்தியில் ஒத்த பைசா போட முடியும், முருகன் எப்படி சொல்லிக்காம பார்த்தீங்களா? அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது திருச்செந்தூர் முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவார். அண்ணாச்சி தலைக்கு வந்து தரப்பாயிட போற நினைச்சேன், இப்ப தர முடிய பேர் போன திருச்செந்தூர் முருகன் தானே.
உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? கட்டவும்னே வெள்ளக்காரன் தூக்குல போட கொண்டு போன மாதிரி இருக்கு. என்ன அங்க உயிர் போச்சு? எனக்கு இல்ல அண்ணாச்சிக்குதா? அண்ணாச்சி எதை செய்தாலும் அதை அப்படியே பின்பற்றும் அவருடைய தொண்டர்கள் இப்பொழுது மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களின் பேர்பாதி அண்ணாச்சியுடன் இணைந்து முடிக்காணிக்கை செலுத்துவார்கள். சொல்றல இப்படி படிச்சிருக்க முடி முளைக்குமா? அண்ணாச்சி இதனால் வரைக்கும் நீங்க வெறும் பாசு, இனிமே மொட்டை பாசு. மொட்டை அடிக்காமல் இருந்துட்ட மீதி பாதி தொண்டர்கள் தங்கள் அழகு முகங்களில் அழகு குத்திக் கொள்ள போகும் அழகை பாருங்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் நமது திருச்செந்தூர் காவல்துறை அன்னாரை தூத்துக்குடி எல்லை வரை கொண்டு விட்டு விட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாச்சி இவன் பேச்சு கேட்க முடியல, இவன் பேச்சு எப்படி கேட்டிய? அவன் எரிமல எச்சு திப்பி அணைக்க முடியாது, அங்க போயிருவோம். எடுக்காதி சாவு அது போட்டோம். தெரியாமதான் கேட்கல ஜீவா, அதான் போன் காண்டாக்ட்ல ஆயிட்டேன். நைஸா மெட்ராஸ் போகாம ஏன் கன்னியாகுமரி கூட்டிட்டு வந்த? முட்டாள்தனமா பேசாத. என்னை பார்த்து அடுத்த செகண்ட் அம்மாவுக்கு என்ன ஆகும் தெரியாதா? என்னை விட குருவை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. குருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஜீவா முகத்துல சந்தோஷக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு ஆடுது? ஜீவன எங்களுக்கு எப்பப்ப சந்தோஷம் வருமோ அப்பெல்லாம் இந்த லிக்விட கொஞ்சம் குடிப்பு. குக்கமா இருக்கும் போது விஷத்தை குடிப்பாரு. கொஞ்சம் ஊத்துல. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? சும்மா ஊத்துல. என்ன சும்மா சும்மா லே லேன்னு இருக்க? ஊச்சி குடில, அது மூந்து பார்த்தாலே மட்டி ஆயிடும். அதுவும் சரிதான். சரக்கு இருக்கு, மூடியில ஊத்தி தாரேன், மூந்து பாரு. மயக்கம் வந்துச்சுன்னா அப்படியே முதுகுல சாஞ்சிடணும். ஓகே இந்தா இந்தா. சரக்கு இல்ல 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 பங்கு நீ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கல. இந்நேரம் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லா பாரும் க்ளோஸ் ஆயிரு. அங்க என்ன தீபாவளியா? அது சேட்டுங்க கல்யாணம் வர்ற தீபாவளி தான் அதுங்களுக்கு தலை தீபாவளியே. வணக்கம் தலை. வணக்கம் தலை. தூத்துக்குடி என்ன தலை இது கெட்டப்பு? ஐயா செட்டப்ல. அப்படியா? வாங்க தலை. வாங்க. நீ போல, நீ வந்தாலே தலை தீபாவளி தான். ஏன் கெட்டப்புலயே வரேன்? என்ன பத்தி கேளு,
தூளு கலப்பறவன் தூத்துக்குடி ஆளு ராசா எட்டு வச்சா படபடக்கும் ஊரு லேச கண்ணடிச்சா பெடி வெடிக்கும் ஆளு தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி என்ன பத்தி கேளு தூளு கலப்பறவன் தூத்துக்குடி ஆளு தள்ளி வச்சா இந்த ஜென்மத்தில என்ன பார்க்காதேன்னு கண்ணில் ஊசி வச்சு தச்சா ஒத்தையில விட்டு செடி என்னாச்சு அது எந்திரிச்சு மாமரமாய் நின்னாச்சு ஒத்தமரம் போப்பாச்சு அது முட்டு பண்ண வானம் மேல போயாச்சு பட்டாச போட்டு பட்டாளம் கூட்டு எப்பேர நீ சொல்லி கொண்டாரு தீபாவளி போலீஸ்காரங்க மேல கைய வச்சு அடிதடி கலாட்டம் ஆயிச்சு நீங்க ஒன்னு பயப்படாதீங்க மேடம் அவன் வெளியில வண்டில இல்ல படுத்திருந்தா அது தெரியல மேடம் அங்க போலீஸ்காரங்க மேல கை வச்சதுனால பிரச்சனை பெருசாயிச்சு லாக் அப்ல உள்ள வச்சிருக்காங்க இப்போ என்ன பண்றது வா போலீஸ் ஸ்டேஷன் மேடம் நம்ம அங்க போறத விட யாராவது அரசியல் செல்வாக்குள்ளங்களா கூட்டி போனா கேஸ் எல்லாம் வெளிய எடுத்துறலாம் அப்படி யார் இருக்கா என்ன விஷயம் நைட் ஒரு மணி ஆகுது என் பையனை நீங்க காப்பாத்தணும் என்னாச்சு
அவனை முதுகுல தொட்டா அடிப்பான்னு தெரியாம தானே ஐடியா கொடுத்துட்டேன். அவன் ரெண்டு பேரும் வேற வேற ஆளு, ஒத்துக்கிறேன். என்னைய கொஞ்சம் வெளியே விடுங்க ஐயா. அண்ணே, நீங்க சிஐடில இருந்து வந்திருக்கீங்க சொன்னா விட்டுருவாங்கல்ல? அதான் அண்ணே, நான் எந்த சிஐடிலடா இருந்தேன், சிஐடி காலனில குடி இருந்தேன். அத தாங்க சொன்னேன். நாம பரவாயில்ல, நம்மள அடிச்ச போலீஸ்காரன் எல்லாமே பாத்தியா சார்? புயல் அடிச்சதுனால ஸ்டேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்ல எழுதிடலாமா சார்? நம்ம ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் புயல் அடிச்சதுன்னு சொன்னா நம்புவாங்களா ஐயா? பார்த்தா நம்புவாங்க சார். வணக்கம் ஐயா. ஜீவா அங்க இருக்கிறது இந்த பையனோட அப்பா மந்திர அண்ணனுக்காக உயிரே விட்டுருக்காரு. எஃப்ஐஆர் போடல இன்னும் இல்லங்க. என்ன வேஷம் இது? அவ முதுகுல லேசா டச் பண்ண அவ்வளவுதான், எங்க மலையே தேர்ட் டிகிரியை காமிச்சிட்டா எப்படிங்க விட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அடி வாங்கிய போலீஸ் அப்படின்னு பேப்பர்ல பேர் வந்தா நல்லா இருக்குமா? சிஎம் செல்ல இருந்து டோஸ் விடுவாங்க. ரிலீஸ் பண்ணியா பாத்துக்கலாம். ஸ்டேஷன்ல மராமத்து வேலை பண்ணணும்னா அந்த அம்மாட்ட சொல்லி காசு தர சொல்றேன். காது காது வச்ச மாதிரி முடிச்சுக்கோ. மினிஸ்டர் வேணா எழுப்பி கொண்டு வரவா? அண்ணா இதெல்லாம் சரி வராதன, நீ கிளம்புங்க. ஐயா தேவையில்லைங்க, தேவையில்லைங்க, நானே பார்த்து பண்ணிடுறேன். இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? தெரிந்து பாரு ஜீவா, ஜீவா. ஒன்னும் கவலைப்படாத, இப்ப வெளியே விட்டுருவாங்க. ரொம்ப முரடனா இருப்பான் போல இருக்க. கொஞ்ச நாள தான் இப்படி பாத்துக்க, இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். ஒரு நிமிஷம், இவன் இவன் அந்த பையன் கிடையாதுல்ல? ஐயோ, அவன் வெளிநாட்டுல இருக்கான். போன் பண்ணணும். போன் பேசிட்டு வரேன், கிளம்புங்களே. இதேவம்ல அடிக்கா புது நம்பரா இருக்கு. எங்க காட்டு, யாரா இருக்கும்? யார்ல? எல சுருளா, என்ன கதை முடிஞ்சதா? கதை கந்தலாயிட்டு குரு. ஒரு எட்ட அண்ணாச்சிக்கு போட்டாம் பார் மொட்டை. குரு கேக்குதேன்னு தப்பா நினைச்சுக்காத. கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்னால் நின்றுட்டு கேக்கேன். தூக்கு தண்டனை கைதி கூட கயிறு வந்து போச்சுன்னா மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு எட்ட எத்தனை முறை தப்பிச்சிட்டான், அவனை மன்னிச்சிட கூடாதா? அடி சர்பால போன அவகிட்ட கூடல. குரு குரு, நான் சொல்றத கேளு குரு. நான் சொல்றத நீ கேள்ல. கற்பாம்பூச்சி லேஸ்ல சாகாதுல, மிதிச்சாதான் சாகும். இல்ல கற்பாம்பூச்சி, நாளைக்கு நீயே போய் சமுத்திர கண்ணிக்கிட்ட சரண்ரை செத்து போயிடு. நீ செத்த செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் உங்க அம்மாவை விட்டுட்டு பம்பாய்க்கு பறந்துடுறேன். உன் முடிவு தான் என் முடிவு, அப்புறம் உன் இஷ்டம். என்ன இல்ல சொல்லுதா? அண்ணாச்சி கிட்ட என்னைய போய் சரண்டராக சொல்றான். பாயிண்ட்ல அடிச்சிட்டான் பத்தியா? என்ன இல்ல, இது அநியாயமா இருக்கு. ரத்த பாசம் இல்ல, காட்டு மிராண்டியா இருக்கான். நீ போகாத ஜீவா. போய்தான் ஆகணும். எங்க அம்மாவை காப்பாத்த இது தவிர வேற வழியே இல்ல. ஹலோ சொப்னா, ஜீவா. ஹலோ. அங்க ஜீவான்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது நான் இல்ல, என் ரெட்ட குரு. என்ன ஜீவா, விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நீ ஒரு சேடிஸ்ட், நான் உன்ன நம்ப மாட்டேன். நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் சப்னா, திரும்பி வருவேனான்னு தெரியல. அங்க குரு என்ன குழப்பம் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதாவது பண்ணிருப்பேன் சப்னா. என்ன நடந்தாலும் அம்மாவுக்கு தைரியம் சொல்லு, உண்மை மட்டும் சொல்ல. சொன்ன சத்தியமா சொல்ல மாட்டேன். லவ் யூ சொன்ன, லவ் யூ. அண்ணாஜி
யாமனங்க வந்த நீ அவனா இவனா அவனா இருந்தான் இவனா இருந்தான் எவனா இருந்தாலும் நம்ம அடிக்க போறது உறுதி. அண்ணாச்சி ஊர்ல நேரத்துல யாமல அனாவசியமா அடிபிடிச்சு ஆகணும். இங்க பாரு நடுவுல டீப் போட்டிருக்கேன், ரெண்டு பேரும் தாண்டாம பேசி தீத்துருக்கோம். அண்ணாச்சி எங்க போயிருக்காரு? முதல்ல என் கேள்வி, எடுத்தவனா உயிர் எடுக்கவனா? உயிரை கொடுக்கறவன். அண்ணாச்சிக்கு தகவல் வந்து குருவை தேடி மெட்ராஸ் எல்லாம் போயிருக்காரு. குருவை தேடி எப்படி? என்ன மன்னிச்சிரு ஜீவா, மனசாரல. நான் தான் நைட் அண்ணாச்சிக்கு போன் போட்டு மெட்ராஸ்ல இருக்குது குரு, என் கூட இருக்குது ஜீவான்னு உண்மையை சொல்லிட்டேன். தெரியாம தான் கேக்க, நீ எதுக்கு உயிரை கொடுக்கணும்? அவன் எதுக்குல உயிரோட இருக்கணும்? முட்டாள், இவங்க அங்க போனா குரு பெரிய ரவுடிங்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு தானே நான் என் உயிரை கொடுக்க வந்தேன். கெடுத்துட்டே முடிஞ்சு போச்சு இல்லையா? இவருக்கு வித்தல்லான் இடத்தை பார்க்க வந்திருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? லாஸ்டா 5 வருஷத்துக்கு லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 வருஷம் தானே ஆகுது. தவிர நீங்க விக்கிறதா இருந்தா நானே வாங்கிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேனே. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு எனக்கு புரியல மேடம். ஜீவா தம்பி வந்து எல்லா அக்ரிமெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு லீஸ் டெபாசிட் பணத்தை கூட வாங்கிட்டாரு. இந்த இடத்தை காலி பண்றதுக்கு 3 மாசம் நோட்டீஸ் கூட தேவையில்லை, உடனே காலி பண்ணி கொடுக்கன்னு சொன்னாரே. அது மட்டும் இல்ல மேடம், எங்க ஃபைனான்ஸ்ல வாங்குன வண்டிக்கெல்லாம் பணத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி வண்டியெல்லாம் சரண்டர் பண்றதா சொல்லிட்டார் மேடம். நான் ஒரு கார் புரோக்கர், ஜீவா சார் உங்ககிட்ட இருக்க வண்டிகளோட லிஸ்ட் போட்டு கொடுத்து வாங்குறதுக்கு பார்ட்டி போடின்னு சொன்னாருங்க மேடம். மேடம் பேங்க்ல பணமே இல்ல மேடம், எல்லா ஜீவான எடுத்துட்டாரு மேடம். இந்த மாசம் சம்பளம் பட்டுவடா பண்றது கூட பணம் இல்ல மேடம். சார் மனசு மாறி இந்த இடத்த நம்மளுக்கு வித்தா கூட வாங்குறதுக்கு சல்லி காசு இல்ல மேடம். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. வெளிநாட்டிலேயாவது நல்லா இருக்கட்டும் தூக்கி கொடுத்துட்டேன். அழுதுகிட்டே போனா மனசுக்குள்ள என்ன பாவி பாவின்னு திட்டி இருப்பான். ஜீவாவை பார்க்கும் போதெல்லாம் குருவை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி. இவன் இங்க நிம்மதியா தூங்கினா அவன் எங்கேயாவது நிம்மதியா தூங்கி இருப்பான்னு ஒரு ஆறுதல்.
நாய் தன் குட்டிய தானே திங்கிற மாதிரி அவனை வித்த காசுல தாண்டா உன்னே ஆளாக்கின. இந்த சொத்தெல்லாம் அவன் தன்னை தொலைச்சு உனக்கு போட்ட பிச்சடா. இது அழிக்கவோ விற்கவோ உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு உரிமை கிடையாது. அதோ நிக்கிறாங்களே அந்த ரவுடிகளுக்கு உனக்கும் என்னடா வித்தியாசம்? போட. ஐயோ அண்டி பாருங்க, அண்டி பங்கு கொஞ்சம் சீக்கிரமாய. என்ன ரவுடி ரவுடின்னு சொன்ன மாதிரி இருந்தது? எங்களை கூப்பிட்டீங்களா? ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா? சொல்லுங்க, தீர்த்து வச்சறேன். அடிச்சு கைக்கு முத்த தரவா? இவனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்ன தம்பி, இத பாரு, லுக்கு ஊர்றா, போ தம்பி. என்ன ஜனா, டென்ஷனா இருக்க? அந்த டிரைவிங் ஸ்கூல் ஜீவா நம்ம ஆளுங்க அடிச்சிட்டிருக்கான். மொட்டை கஜா, ரவி, ஸ்டீபன் மூணு பேரும் ஹாஸ்பிட்டல். இத சொன்னா நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்களா? அதான் பேசாம இருக்கேன். தூசி மாதிரி என்ன ஒண்ணு என் கண்ணில் விழுந்துட்ட உறுத்துது. நீ ஆளுங்களை அடிக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். தூத்துக்குடி குரு தலை இப்பதால முத முதல உன் முகத்தை பார்க்க என்கிட்ட ஒரு ரெட்டை அமிச்சிட்டு பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்து இங்க நிக்க அசையாதல. கிள பனண்டஸ், துப்பாக்கி எடுக்க சொல்ல, எனக்கு சோழி இருக்கு. இவனை சுட்டுட்டு நீர் மாடிக்கிடாரோ, எம எதிரில வர மாதிரி இருக்கு. வணக்கம் பண்ணாச்சே, கொஞ்சம் துப்பாக்கியை கொடுக்கறீங்களா? Thank you.
குரு அம்மாவுக்கு எப்படியும் நினைவு திரும்பிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க கண் முழிக்கும் போது ரெண்டு பேரும் பாக்கட்டுமே. குரு பிளீஸ் 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 இல்ல என் மூஞ்ச வச்சுட்டு கெஞ்சாதல. அம்மா கண் முழிக்கும் போது உன்னை மட்டும்தான் பாக்கணும். நான் தூத்துக்குடிக்கு போய் கோர்ட்ல சரண்டர் ஆக போறேன். எல்லாருக்கும் சொல்லுத அம்மாவை பொறுத்த வரைக்கும் குரு வெளிநாட்டிலே இருக்கட்டும். புரியுதா? ஜீவா, தூத்துக்குடியில் உன்னை பிடிச்ச காத்து கருப்பு இப்போ உன்னை விட்டுட்டு சந்தோஷமா இல்ல? இருதல நம்ம பங்க பிரிச்சு எடுத்துக்கிடுதே. அதையாவது பிரிக்காதல. தலை கட்டி முடிப்பதில் தலை போல வருமா, தலை போல வருமா.